கௌசல்யா சுப்ரஜா ராம பூர்வா சந்தியா ப்ரவர்த்ததே உத்திஷ்ட நரஷார்தூல கர்த்தவ்யம் தெய்வமாந்நிகம் உத்திஷ்டோத்திஷ்ட கோவிந்த உத்திஷ்ட கருடத்வஜ உத்திஷ்ட கமலாகாந்த த்ரைலோக்யம் மங்களம் குரு. சமஸ்த ஜகதாம் மதுகைடபாரே வட்சோ விகாரிணி மனோகர திவ்யமூர்த்தே ஸ்ரீ ஸ்வாமினி ஸ்ரித ஜனப்ரியதானசீலே ஸ்ரீ வேங்கடேசதயிதே தவ சுப்ரபாதம். லக்ஷ்மீ நிவாச நிரவத்ய குணைக சிந்தோ சம்சார சாகர சமுத்தரணைக சேதோ வேதாந்த வேத்ய நிஜ வைபவ பக்த போக்ய ஸ்ரீ வேங்கடாசலபதே தவ சுப்ரபாதம். தன் குஞ்சுகளுக்கு உணவாக தன் ரத்தத்தை தரும் அன்னப்பட்சியை தெரியுமா உங்களுக்கு? அதற்கு மறுபெயர் தான் தாயம்மா. காற்றில்லாததால் பறக்க முடியாமல் தவிக்கும் இந்த பட்டத்தின் பெயர் காளிமுத்து. இது கடவுளுக்கு சொந்தமான துளசி. இவன் பெயரும் அதுதான். கூடுகளை மீறாத கோலம் போல் ஒரு கோவிலுக்குள்ளேயே சங்கமமாகிவிட்டான். இந்த ஆலமரத்தின் பெயர்தான் ராமையா முதலாளி. பல தரிகளுக்கு சொந்தக்காரர், பெரும் பணக்காரர். காலங்காலமாக நின்று ஏழைகளுக்கு நிழல் தருகிறார். இந்த முள்ளில்லாத கடிகாரத்தின் பெயர் வேலாயுதம். இது ஓடினால் என்ன, ஓடாவிட்டால் என்ன? இந்த அழகான மலருக்கு பெயர் தெய்வயானை. பணக்காரர் ராமையாவின் ஒரே மகள்.
கேட்டான் பூச்சி. பாருப்பா, உன் மகன் அடிக்கிற கூத்த கட்டி கொடுத்தா இந்நேரம் அஞ்சாறு பிள்ளைக்கு தாயா இருப்பா. பட்டாம்பூச்சியை புடிச்சுக்கிட்டு திரியிறா. தேவன, இது என்னமா காலங்காத்தால விளையாட்டு? போங்கப்பா, இத பிடிக்க நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா? ஆளை பார்த்தா போதும், உடனே மரத்துல ஏறிக்கி மச்சில ஏறிக்கும். அத்த, இத நான் விடாம போய் கிணத்தடியில பிடிச்சிட்டேன். ஐய சமத்து, கோமண துணியில காத்திருந்தா கோழி கூப்பிட்ட பாட்டுக்கு ஓடியாருன்னு சொல்லுவாங்க. உனக்கு என்ன, ஒப்ப பொட்டி நிறைய பணம் வச்சிருக்கான், பூச்சி பொட்டெல்லாம் புடிச்சுக்கிட்டு தெரியல. ஏன்ட்ட எப்ப பார்த்தாலும் கோழி சொல்லிட்டே இருக்க. நான் நினைக்கிறேன் போன ஜென்மத்துல நீ கூலி கழுவியா இருந்திருக்க. கேட்டியாடா கேட்டியாடா, உன் பொண்ணு சொல்றத, அரிசி கலைஞ்சா சோறாக்க தெரியல, புளிய கலைச்சா ரசம் வைக்க தெரியல, புருஷன் கூட எப்படித்தான் வாழப்போறாளன்னு புத்தி சொல்ல வந்தா அவன் என்னையே கூட கழுவி நிட்டாடா. ஏண்டி அவ மாதிரி எத்தனை குடும்பத்தை நான் கெடுத்தேன்? பாவி மனுஷன் பாதியில விட்டுட்டு போனதுனால தானே இப்படி அற வைத்த சோத்துக்கு கண்ட திருக்கிட்ட எல்லாம் பேச்சு வாங்கிக்கிட்டு இருக்கேன். காலங்காத்தால எதுக்கு சண்டை போட்டுக்கிறீங்க ரெண்டு பேரும்? ஏதோ குழந்தை தெரியாதனமா சொல்லிவிட்டேன், அதுக்காக அழறதா? மாமா தேவன உட்கார். அப்பா பறந்து போச்சுப்பா. போன போட்டம்மா, வேற ஒண்ணு புடிச்சு தரேன், நீ சாப்பிடு. அப்பா அழகா இருக்கணுமேனு ஆட்டுக்கு கொம்பு செய்ய விடுற, அது பதமா இருக்கான்னு பார்க்க ஒன்னையே ஒரு நாளைக்கு குத்த போகுது பாரு. போங்கக்கா, குழந்தைய ஒண்ணு சொல்லாதீங்க. இது முன்னாடி திருப்பதி கடை வேலை செஞ்சுட்டு இருந்த, இப்படி தாறு மாற ஆச்சா படுற? ஒரே சீரா எடுத்ததான் பார்க்க நல்லா இருக்கா? ஆமா, நான் சவத்துக்கு சுண்ணம் படிக்க சொன்னா இல்ல உன் உடம்புக்கு சுண்ணம் படிச்சு சொன்ன? வேலை செய்யறான், வேலை வேலையை ஒழுங்கா செய்யறது இல்ல, கூலிய மட்டும் எக்கச்சக்கமா கேட்டுரு. கும்பிடுற மேல அடே தாயமாவா, ஏய் ஒழுங்கா வேலை செய்யடா. என்னம்மா ஊர்லதான் இருக்கிறியா? பாத்திரம் நாளாச்சு. வீட்டை விட்டா எனக்கு வேற போ கிடையாது மேலே. காத்தான இந்த பக்கம் வந்திருக்கிற, என்ன தேவை? கஷ்டம் வந்தப்பதானே சாமிய நினைக்கிறான். பலே பலே, குழச்சிக்கோ மாணி, குழச்சிக்குவேன். டேய் இன்னும் கொஞ்சம் சுண்ணா படுத்து போற, சுண்ணா பண்ணதாண்டா. தம்பி. ஆ தம்பி, வேலை விஷயமா பட்டணத்துக்கு போயிருக்கான், படிக்க வைக்கிறதுக்கும் கஷ்டமா இருக்கு, வேலை கிடைக்கிறதும் கஷ்டமா இருக்கு, செலவுக்கு பணம் அனுப்புன்னு எழுதிருக்கான். அதான் உங்ககிட்ட ஒரு 100 ரூபா. தாயம்மா, கடன் கொடுக்கறதும் எனக்கு பிடிக்காது, கடன் வாங்குறதும் எனக்கு பிடிக்காது. தாயம்மா, உன் ஆசையும் எனக்கு புரியுது, உன் கஷ்டமும் எனக்கு தெரியும். ரொம்ப சந்தோஷம் மேரணி, சீக்கிரம் திருப்பி கொடுத்து. நீ திருப்பி பணமா தர வேணாம், உன் தரியில ரெண்டு சேலை நெச்சு கொடு. சரி மேரணி. தம்பி காளிமுத்துக்கு அக்கா எழுதியது, 120 ரூபா அனுப்பிச்சிருக்கேன். டேய், வாரம் தவறாம எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும், அதிக நேரம் ராத்திரில முழிச்சு வீணா உடம்புக்கு எடுத்துக்காத, தகாதவங்க கூட சகவாசம் வச்சுக்காத. நீ நல்லா படிச்சு பெரியவனா வரணும்னு ஆசைப்படுறேன்டா. கருவாட்டு குழம்பு. என்னது கருவாட்டு குழம்பு? உனக்காக காத்துக்கிட்டு இருக்கோம். இப்படிக்கு அக்கா. ஏண்டி தெய்வானே, இப்படி எத்தனை நாளைக்கு தான் கொலுசை தட்டிக்கிட்டே இருக்க போற? பொண்ணுங்க கால்ல போடுற கொலுசை விட விரல்ல போடுற மிஞ்சிக்கு தாண்டி ஆசைப்படணும். அதுக்கு என்ன, வாங்கி கூட போட்டுக்கிறேன். மக்கு, அது வாங்கி கொடுத்து போடுறது இல்லடி, உன்னை வாழ வைக்க போறவன் போடுறது. ஆமா, எப்படி கல்யாணம் பண்ணிக்க போற? ஏத்த எப்ப பார்த்தாலும் கல்யாணம் கல்யாணங்கிற. நான் இந்த வீட்டுல இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா? புருஷ வீட்டுக்கு அனுப்ப பாக்குற. ஆடி பாவி, புருஷ மண்டாட்டியா நீங்க இந்த வீட்டோட இருக்கும்போதானடி கல்யாணம் பண்ணிக்க சொல்றேன்? நீ ஒரு மக்கு, எந்த மாப்பிள்ள வீட்டோட இருக்க ஒத்துக்குவா? ஏண்டி மதுரை வீர மாதிரி என் மகன் இருக்கானே மறந்துட்டியா? ஆட பராட, அந்த ரவுடிய கட்டிக்க சொல்ற. வர வர உனக்கு வாய் ஜாஸ்தியா போச்சு, ஒப்ப வரட்டும். அவன் குடுக்கற செல்லத்துலதானே நீ இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க, விசிறி காம்பால குடுத்தாத்தான் சரிப்பட்டு வரும். சொல்லு சொல்லு, நல்லா சொல்லு. அவர் ஒன்னும் கோச்சிக்க மாட்டாரு, அவர் தான் ரவுடின்னு சொன்னது. அவன் தான் சொன்னானா? உன்னை தாண்டி அவன் ரபடி மாதிரி வளர்க்கறான். நல்லா இருக்க,
இந்த பவுடர் பூசும்போதெல்லாம் உங்க ஞாபகம் தான் வரும். அந்த பவுடரை புட்டில பத்திரமா வச்சுக்க. உங்க அம்மா அக்கா யாராவது பாத்துட்டாங்கன்னா அவங்களுக்கு ஏன் ஞாபகம் வந்துடும்? வாங்கம்மா வாங்க. என்ன தாய்மா, முகூர்த்த நேரம் பக்கத்துல வந்துருச்சு. சேலை ரெடி ஆயிடுச்சா? முடிஞ்சு போச்சுமா. என்னம்மா பேசாம இருக்கீங்க? சேலை பத்தி ஒன்னும் சொல்லலையே. கெட்டிக்காரி மட்டும் அல்ல, கைராசிக்காரி கூட. ஏண்டி அம்மா, ஊர்ல இருக்க பொண்ணுங்களுக்கெல்லாம் சேலை நெஞ்சு கொடுக்கறியே, உனக்குன்னு ஒரு சேலை நெஞ்சிக்க கூடாதா? முகூர்த்த சேலை வச்சிருக்கேம்மா, கட்டிக்கத்தான் நேரம் வரல. என்ன மருந்து கொடுக்க போறாரு? வைத்தியரையா, 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 வணக்கம். நீ எதுக்கு சிரிக்கிறான்னு எனக்கு தெரியும். கழங்கட்டைகளுக்கு வரக்கூடிய வியாதிதாப்பா, ஆஸ்மான்னு பேரு. என்ன மருந்து கொடுத்தாலும் குணமாகாது. உனக்கு வந்திருக்க வியாதி இருக்க, இளவட்டங்களுக்கு வரக்கூடாத வியாதி. கவலைப்படாது. ஒரு சூழ்நிலை தர்றேன், இத தேன்ல உழைச்சு சாப்பிடு. அதோட ஒரு மரத்து கள்ளா. கள்ளா? ஏம்மா பயப்படுற? மருந்துதாம்மா, 40 நாள் ஒரு மண்டலம் சாப்பிடு, எல்லாம் சரியா போயிடும். இந்த இத பத்தாம அது கிடக்கட்டும். மருந்துனாலும் சரி விருந்தினாலும் சரி, ஒரு பொம்பளை கள்ள குடிக்கலாமா? அட நீ ஒண்ணு, உலகத்துல பொம்பளைங்க எதை எதையே குடிக்கிறாங்க, நீ கள்ளு குடிக்க போய் பயப்படுறியா? பொண்ணாண்டி இங்க வா வா. ஒருத்தருக்கு முடியல, ஒரே மரத்துக்கல்ல 40 நாள் குடிக்கணும்னு வைத்தியர் சொல்லியிருக்காரு. உன் தோப்பு தானே, கொஞ்சம் கல்ல இருக்க கூட. வேற வேலை இருக்குங்க, என்னால முடியாதம்மா, வர்றேன். இப்ப என்ன பண்றது? வாங்க விதிப்படி நடக்கட்டும். இதுக்குன்னு வீடு வீடா போய் ஒவ்வொருத்தனையுமா கேட்டுக்கிட்டு இருக்க முடியும்? கொஞ்சம் என்ன பண்ண போறீங்க பாரு. கண் பார்வையினை காதலி காட்டிவிட்டார், மண்ணில் குமரர்க்கு மாமலை தென்னை மரம் ஏறுறதுன்னா லேசான காரியமா? தெரியாத வேலை செஞ்சு ஏன் இப்படி உடம்பெல்லாம் புண்ணாக்கிட்டீங்க? மரம் புற பாச பிடிச்சிருந்தது,
அதான் சரிக்கு உடம்பெல்லாம் காயம். அப்போ பாசம் இருந்த ஆபத்தா? அடி சக்க, நீ அத சொல்றியா? இது மனசுல இருக்கிற பாசம், அது மரத்துல இருக்கிற பாசம். மருந்து போட்டது போதும், முதல்ல அதை எடுத்துக்குடி. நான் ரொம்ப சிரமப்பட்டு இறக்கிருக்கேன், குடி. கண்ட முடிட்டு கட கட கடன்னு குடிச்சு குடிங்க. அம்மா தாயி, நான் ரொம்ப கஷ்டப்பட்டு இறக்கிருக்கேன், நீ குறக்கறது விடாத, குடி குடி. இந்த தகராறு வரக்கூடாதுதான் குடிக்கும் போது பக்கத்துல ஊருக்கா வெங்காயம் இதெல்லாம் வச்சுக்கிறாங்க போல இருக்கு. தாய்மா தாயம்மா, என்ன செய்த? வீதி சுத்தது, வீதி சுத்தது, ஊரு சுத்தது, உலகமே சுத்தது. தரசி தரசி பேசுடைய கூப்பிட்ட சொல்லுது, அந்த பாசம் பிடிச்ச மரத்துல இருந்து இன்னும் கொஞ்சம் கல்ல இருக்கு தெரியாது. போதும் தாய், கொஞ்சம் இறக்கி கொடுத்ததுக்கு துளசின்னு என்ன பேர் சொல்லி கூப்பிடுற. இன்னும் கொஞ்சம் இறக்கி கொடுத்தா போடா வாடான்னு சொன்னாலும் சொல்லுவேன். போதும் இது கொடுத்துரு, வச்சிடலாமா? குடும்பமாட்டியாப்பா. என்ன தைரியம் இருந்தா உங்க பேர் சொல்லிருப்பேன். எத்தனையோ பேர் என்ன பேர் சொல்லி கூப்பிடுறாங்க. ஆனா தாயம்மா, நீ என்ன தொடர்ச்சியும் கூப்பிட்டதும் எவ்வளவு சுகமா இருந்துச்சு தெரியுமா? கட்டிக்கிட்டோம் பேரதான் சொல்லக்கூடாது, ஆனா காதலிச்சவன் பேரை தாராளமா சொல்லலாம். தாயம்மா, எங்க புருஷன் பேர பொஞ்சாதி சொல்லக்கூடாதுன்னு சொல்றாங்களே. அதுவா? நான் உனக்கு புருஷன் ஆனாலும் இதுக்கு பதில் சொல்றேன். வள்ளி, வள்ளி, வள்ளி. ஐயா வாங்க வாங்க. வாடகையும் ஒழுங்கா கொடுக்கறது இல்ல, வீட்டையும் சுத்தமா வச்சிருக்கிறது இல்ல. பாரு எப்படி இருக்கு பாத்தியா, லட்சணமா இருக்கும் நம்ம வீடு. ஏமா, வீட்டுக்கு சொந்தக்காரன் நானா இருந்தாலும் நீ தானே சுத்தமா வச்சிருக்கணும். என்னம்மா நீ? சரிங்க, சுத்தப்படுத்திடுறங்க. ஐயா கணத்துக்கு ஒரு ராட்டினம் போட்டு கொடுங்க. முதல்ல நீ வீட்டை சுத்தமா வச்சிரு. ராட்டினம் என்ன, பம்பு செட்டே போட்டு தரேன். நீயே கூட்டி குடுப்பாமா.
தயாராயிட்டியா? இருமா, தொழிலுக்கு மரியாதை செய்ய வேண்டாமா? என்ன அது கற்பூரம்? எதுக்கு? என்ன விளையாடியா? கிணத்துக்குள்ள இறங்கி வேலை செய்ய போறேன், எங்கெங்க சகதி இருக்குதோ. அப்பா முருகா, பாருமா, கவனி கவனி, சிரமப்பட்டு இறங்குறத பாரு. ஓட்ட பக்கெட் வருது. இந்த பக்கெட் இல்லையா, புது பக்கெட். இதுக்கு ஏதாவது சில்லறை கொடுக்கணுமா? போடாத, மேல கொண்டா குப்பை கொட்ட வதும். மேல வாயா, பார்த்து பேசிக்கலாம். அனுப்பு. என்னமா கிடைக்குது? பார்த்து பார்த்து தலையில விழுந்த போதுமா? என்ன அது சத்தத்தையே காணா? கரண்டியா? கொண்டாயா? கொண்டா. அது என்ன அது கையில தாம்பலமா? பெரிய சொம்பு பத்தவுக்கு வச்சிருக்குமா? புதையலா இருக்கும் போல இருக்குமா? புதையலா? புதையலா? மெதுவாயா, மெதுவா, மெதுவாயா, மெதுவாயா, மெதுவாயா. இழு இழுமு, பார்த்து புதையலு, புதையலு. ஒரு வாளி விழுந்துச்சுன்னா எத்தனை சாமான எடுத்து வச்சிருக்கேன்னு பரப்பிடவா? நல்ல கதையை கிடைச்ச. இதுக்கு பேசுறது 4000 ரூபாய் புதுச்சு. அது ஓட்ட, அதுக்கு ஒரு 8 அணா போட்டுக்கோ. 4.5 அஞ்சு அஞ்சு, இது ஒரு 60 60. சரி போனா போகுது, 1 ரூபாய் போட்டுக்கோ. 5 1 6. மூதாதிகள் போட்டு வச்ச சொத்து. தங்க காசு வெள்ளி காசா இருக்கும் போல இருக்கு. சலசலா சலசலாங்குது. கிடைச்சா கவர்மெண்ட்டுக்கு சொந்தம். காதும் காதும் வச்ச மாதிரி நம்ம ரெண்டு பேரும் பங்கு போட்டுக்கலாம். இதுக்கு மட்டும் துட்ட வெட்டிரு. இங்க பாரு, அதெல்லாம் முடியாது. போனா போகுது. அதுக்கு ஒரு 5 ரூபாய், இதுக்கு ஒரு 7 ரூபாய், ஆக மொத்தம் 12 ரூபாய். வாங்கிட்டு புறப்படவா? நல்லா இதை விட்டுட்டு போவனா? போகவே அதெல்லாம் முடியாதுமா? என்ன என்ன பங்கு கேட்டா தரமாட்டீங்களே? எனக்கு அரிப்பை விட வாரிப்பு தாங்கலையே. போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் இன்னார் வீட்டு கிணத்துல இன்னா புதையில கிடக்குதுன்னு சொல்லித்தா போலீஸ் வந்து எடுத்துக்கிறோம். எடுத்துக்க, நான் போறேன். என் கயரு போலீஸோட வர்றியா? தம்பி, எப்படா வந்த? 6 மணி ஆச்சு. மூஞ்சல ஏன் இப்படி வாடி கிடக்கு? ஹாஸ்டல்ல சரி சோறு போடுறது இல்லையா? போடுறாங்க. ஜனத்துக்கு பருப்பு சாம்பார். ஒரு நாள் சாப்பிடலாம், 2 நாள் சாப்பிடலாம், வருஷம் பூரா அதையே எப்படி திங்கிறது? அதனாலதான் உடம்புக்கு சரியில்லை, ஒரு நாள் லீவ் எடுத்துட்டு நீ வைக்கிற கருவாட்டு குழம்புக்கா வந்திருக்கேன். கேக்குதா? கருவாட்டு குழம்பு, கருவாட்டு குழம்பு, கருவாட்டு குழம்புன்னு உயிரை விடுறோம். ஒரு கடிதாசி போட்டுற கூடாது பட்டணத்துக்கு வரவங்க கிட்ட. ஒரு தூக்கு பாத்திரம் நிறைய மீன் குழம்பு, கருவாட்டு குழம்பு கொடுத்தேன். சரி சரி, இப்ப குளிச்சுட்டு. அது என்னது? கருவாட்டு குழம்பு பண்ணி வைக்கிறேன். நல்லா செய்ய, சாப்பிட்டு அப்புறமா தான் ஊருக்கு போவேன். விருந்தாளி வந்திருக்க. வாங்க காளி. உன்னதாம்பா பாக்கணும்னு நினைச்சிட்டு இருந்த. நீயே வந்துட்ட, உனக்கு ஆயுசு 100. என்ன விசேஷம்? எல்லாம் நல்ல விசேஷம்தான். கல்யாண செய்தி ஏதாவது? ஐ சரி, உனக்கு எப்படி தெரியும்?
யாராவது சொன்னாங்களா? இதெல்லாம் ஒருத்தர் சொல்லணுமா என்ன? முகத்தை பார்த்தாலே தெரியுதே. ஆமா, பொண்ணு யாரு? பொண்ணா, ஏழு கடல் தாண்டி ஏழு மலை தாண்டி போனா எதிர்த்தா போல ஒரு ஊர் இருக்கு. அந்த ஊர்ல அந்த பொண்ணு இருக்கு. அப்போ பொண்ணு ஊருக்கு போதுன்னா அலாதீன் காலத்து போத வரணும். பொண்ணு யாருன்னு கேட்கலையே. விடுகதையே போட்டுட்டு இருந்தா எப்படி? விளக்கமா சொன்னா கேக்குறேன். வர ஆவணி மாசம் பத்தாம் தேதி நம்ம ஊர் முருகன் கோவில்ல நான் கட்டிக்க போற பொண்ணு தாயம்மா. அப்பா, கல்யாண சாப்பாடே சாப்பிட்ட மாதிரி இருக்கு. இப்படி ஒரு சந்தோஷமான செய்தியை எப்ப கேட்க போறேன்னு கவலைப்பட்டு இருந்தேன். ஆமா, பெரிய கவலை. சும்மா சாப்பிட்டு எழுந்துரு. ஆவணி மாசம் கல்யாணம் முடிவு வரைக்கும் தாங்கிற அளவுக்கு கொஞ்சம் இப்படி வாய. என்ன? ஐயோ, இனிமே எதை சாப்பிட்டாலும் வயிறே வெடிச்சிடும். தூக்கி வேற வேணுமா? எங்க அவனுக்கு தான் தலைகால தெரியல, சந்தோஷத்துல எழுந்துட்டு போயிட்டா. நீங்களும் ஏன் அதுக்குள்ள முடிச்சிட்டீங்க? என்ன விளையாடுறியா? அவனை என்ன நினைச்சிட்டு இருக்க? இது வயிறா இல்ல வண்ணான் சாரா? அக்காவுக்கு கல்யாணங்கிறத கேட்டதும் அவனே ஒரு படி சோத்த தின்னுருக்கா. அக்காவை கல்யாணம் கட்டிக்க போறவன் எவ்வளவு தின்னுருப்பேன். நீ எவ்வளவு முகத்தை செலவித்திருப்ப, ஆனா நம்ம கல்யாணத்துக்கு நெய்ய போற பாத்தியா? அந்த மாதிரி சேல அந்த ஊர்ல வேற யாருக்கிட்டே இருக்க கூடாது. அப்பா ஆசை பாரு. சரி, உங்களுக்கு எந்த நிறம் பிடிக்கும்? என்ன பண்ண தெரியுமா? தன்னுடைய கழுத்திலேயே கொத்தி அதுல இருந்து வர ரத்தத்தை தன்னுடைய குஞ்சுகளுக்கு உணவா கொடுக்குமா? அந்த மாதிரி உன் கூட பிறந்த தம்பிக்காக நீ ரத்தம் சுன்ற மாதிரி படுற கஷ்டத்தெல்லாம் பாக்குறப்போ எனக்கு அன்னக்கிளி ஞாபகம் தான் வருது. அதனாலதான் அன்னக்கிளி கரை போட்ட புட வேணும் சொல்றேன். என்ன இது?
தாய்மா, நீ இன்னும் போகல? எங்க என்னம்மா? துளசியோட செத்து போயிட்டாராம். என்ன சொன்ன? துளசி அண்ணன் செத்து போயிட்டாராம். கோயிலுக்கு போய் பூஜை பண்ணிட்டு வேப்ப மரத்தாண்ட கண்ணாசுந்தாரா, காலில் ஏதோ சுருக்கு நிச்சான். வைத்தியரை கூட்டின்னு வரதுக்குள்ள வாயில நொர நொறையா வந்து போயிட்டாராம். கடவுளே, நேத்து கூட அந்தி பூஜை முடிஞ்சு அவர் கையால விபூதி வாங்கினே. என்னப்பா துளசி, இப்படி அழுதுகிட்டே இருந்தா எப்படி? இனிமே ஆக வேண்டியதை பார்க்க வேண்டாமா? உங்க அண்ணனுடைய பிரேதத்தை எடுக்கிறதுக்கு முன்னாடி அடுத்த பூசாரியை நியமிக்கிறது தான் முறை. என்னப்பா? ஆமா, அதுல என்ன சிக்கல்னா, பூசாரியா வர்றவங்க தான் இந்த வீடு மானியத்தெல்லாம் அனுபவிக்கணும்னு சட்டம். புரிஞ்சுதா? நல்லா யோசி. வீடு வாசல் விட்டுட்டு இவ்வளவு பேரையும் கூட்டிட்டு போய் எப்படி சாப்பாடு போடுவேன், எப்படி சமாளிப்பேன்? நாங்க எங்கப்பா போவோம்? கொடைசிக்கு நீங்களா பார்த்து ஒரு வேலையை கொடுத்தீங்கன்னா அரை வயசு கஞ்சாவது கிடைக்கும்பா. வேலை கொடுக்கறத பத்தி ஆட்சேபணம் இல்ல, ஆனா துளசி அவங்க அண்ணனை போல பிரம்மச்சாரியா இருப்பானா? இத பாருங்க, கல்யாணம் ஆகலைங்கிறதுக்காக ஒருத்தர் ஒருத்தர் மறந்துடுவா போறோம். நாம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டா உங்க குடும்பத்துல வாழ வழி இல்லாம பல பேர் கண்ணீர் சிந்துவாங்க. அதை விட நம்ம ரெண்டு பேருடைய கண்ணீர்லயே அவங்கள வாழ வைக்கலாங்க. தாயம்மா என்ன பேசுற? சுய புத்தியோட தான் பேசுறியா? சுய புத்தியோட மட்டும் இல்ல, சுத்தியோட தான் பேசுறேன். போங்க, போய் கோயில் பொறுப்பை ஏத்துக்கோங்க. தாயம்மா, கல்யாணத்தை பத்தி எவ்வளவு கனவு கண்டுட்டு எப்படி உன்னால இப்படி எல்லாம் பேச முடியுது? சொப்பனத்துல கண்ட அரிசி சோத்துக்கு உதவாதுன்னு நினைச்சுக்க வேண்டியதுதான். நீயா இப்படி எல்லாம் பேசுற? கொஞ்சம் கூட ஈவ இருக்கலாம பேசுறியே. ஆமா ஆமா, நான் தான் சொல்றேன், உங்க குடும்பம் வாழணும்னா என்ன மறந்துடுங்க. போங்க, கோயில் பொறுப்பை ஏத்துக்கோங்க. தாய்மா உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? சுய புத்தியோட தான் பேசுறேன், உங்களை கையெழுத்து கும்பிடுறேன். தயவுசெய்து என்ன மறந்துடுங்க. போங்க போங்க. அக்கா, தயவு செஞ்சு நான் சொல்றது கேளு, பேசாம துளசிய மறந்துட்டு வேற ஒருத்தன கல்யாணம் பண்ணிக்க. எனக்கு இஷ்டம் இல்லடா. இது பாரு, தேசபக்தியோட பட்டாளத்துல சேர்றதுக்கும் சோத்துக்கு வழி இல்லாம பட்டாளத்துல சேர்றதுக்கு வித்தியாசம் இருக்கு. பக்தி முத்தி ஒண்ணு துளசி சாமியார் ஆகல, குடும்ப பிரச்சனையை சமாளிக்கிறதுக்காக தான் சாமியார் இருக்காரு. என்ன நீ என் கூட வம்புக்கு வரியா? இல்ல, நியாயத்தை தான் சொன்னேன். நீ ஒன்னும் எனக்கு நியாயம் சொல்ல வேண்டியது இல்ல. டேய் கால்முத்து, டேய் இங்க தட்டுல சாதம் போட்டு வச்சிருக்கேன், அங்க என்னடா பண்ணிட்டு இருக்கேன்? சோறு வேணா ஒண்ணு வேணாம், எனக்கு பசிக்கல. உனக்கு எப்ப பசிக்கும் எப்ப பசிக்காதுன்னு எனக்கு தெரியும். ஒழுங்கா வந்து சாப்பிட போறியா இல்ல சாதத்துல தண்ணி ஊத்தி வச்சுட்டுமா? நான் சொல்றது நீ கேட்க மாட்ட, நீ சொல்றது மட்டும் நான் கேட்கணுமாக்கும். சாப்பிடுன்னு நான் சொல்றது உன் வயிற்று பிரச்சனை, கட்டிக்கன்னு நீ சொல்றியே அது என் வாழ்க்கை பிரச்சனை. இங்கிலீஷ் படிச்சதுனால எல்லாம் உனக்கு தெரியும் நினைக்காது. சாப்பிடு. தலையை வச்சு படுத்து புதையில நசிக்கிறாத. நாய்கிட்ட முழுத்தேங்க மாட்டின மாதிரி நமக்கு இந்த புதையல் கிடைச்சிருச்சு, உருட்டிக்கிட்டே அலையிறோம். இது கிடைச்ச நேரத்துல இருந்து தூக்கமும் வரல, சோறும் செல்லல, என்ன இது? ஆமாயா,
நீயும் புதையில உடைக்கிறான் புதையில உடைக்கிறேன் வார கணக்குல வந்து தங்கிவிட்ட. அனாவசியமா கடன் வேற ஏறி போச்சு. நானும் வேலைக்கு போக முடியல. சட்டப்பட்டு புதையில உடைச்சு பங்கு பிரியா ஆள் ஆளுக்கு வேலைக்கு போலாம். அவசரப்படாத, புதையில பூதம் காக்கும்னு சொல்லுவாங்க. அதை அசந்த நேரத்தில் நம்ம தூக்கிட்டு வந்துட்டோம். விவரம் தெரியாம இதை உடைச்சா உனக்கோ எனக்கோ கையோ காலோ எடுத்துருச்சுன்னா என்ன பண்றது? அப்புறம் அதான் பயமா இருக்குது. அதுக்கு தான் மந்திரவாதியை வர சொல்லியிருக்கிறேன். அவர் வந்த உடனே அவர்தான் விவரம் கேட்டுக்கிட்டு உடைச்சிருவோம், பங்கு பிரிச்சிருவோம். ஐயா வாங்க வாங்க வாங்க. கூப்பிட்டு என்ன சமாச்சாரம் இல்லையா? அதுங்க ஒரு இடத்துல புதையில இருக்குதுன்னு வச்சுங்க, அதை எடுக்கிறதுக்கு நாம என்ன செய்யணும், என்ன கொடுக்கணும்? அந்த புதையில மண்ணு கடலே எடுக்கணும்னா ஒரு நரபலி கொடுக்கணும். நரபலியா? அதெல்லாம் வேண்டாங்க. இந்த புதையில கிணத்துக்குள்ள இருக்கிறது, அதை நான் வெளியில எடுத்துட்டேன். அதை உடைச்சா ஏதாவது ஆபத்தாகுமா? அதை உடைக்கிறதுக்கு என்ன செய்யணும், என்ன கொடுக்கணும்? அதுக்கு முன்னால அந்த புதையல் எங்க இருக்கு? இங்கதான் இருக்கு. எடு எடு, அதெல்லாம் பார்த்துதான் சொல்ல முடியும். மொள்ள மொள்ள தரும் போல இருக்குது. என்ன போலீஸ் போயிட்டு இருக்கி மந்திரம் காலு மதி முக்கால் சொல்றதா? மந்திரம் காலு நீதி முக்கால் போலீஸ் போட்டுமா? வேண்டாயா, இவருக்கும் விவரம் தெரிஞ்சு போச்சு. அதனால இத பங்கு போட்டு ஒரு கால் பங்கு கொடுத்துடலாம். எங்க இப்ப இதை உடைக்க என்ன செய்யணும், என்ன கொடுக்கணும்? அவசரப்படக்கூடாது. வர பௌர்ணமி அன்னைக்கு ஒரு ஆட்டை பலி கொடுத்து நானே மந்திரம் போட்டு இந்த புதையில உடைக்க. அதுக்கு முன்னாடி நீங்க தான் செஞ்சீங்க, உங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் க்ளோஸ். அதெல்லாம் வேண்டாயா, ஆட்டையே க்ளோஸ் பண்ணிடுவோம், பௌர்ணமி அன்னைக்கே வச்சுக்கிடுவோம். இன்னொரு முக்கியமான சமாச்சாரம் என்ன? அது வரைக்கும் நீங்க ஒருத்தர் ஒருத்தர் பிரிக்க கூடாது, சேர்ந்தே இருக்கணும். ஐயோ இது வேறையா? தூரு குடிக்க தண்ணி வச்சிருக்கேன், குடிச்சிட்டு படுத்துக்க. பாத்தியாயா, உனக்கு என்னால வந்த அதிர்ஷ்டத்தை என்ன சொல்றீங்க? இனிமே தெரு தெருவா தூர்வார்லயோ தூர்வார்லயோன்னு சுத்தி அலைய வேண்டிய அவசியம் இல்ல. புதையல்ல பாதி பங்கு கிடைக்க போகுது, பெரிய பணக்காரா போறையா? ஆமாங்க, நானே எத்தனை நாளைக்கு தந்த தூர்வார தொழில செய்யறது? கிணறுகளா அது? சில கிணறுல இறங்கி ஏறிட்டா ஒரு வாரம் படுத்துறேன். சுத்த பாலங்கிணறுலாம் இருக்குதுங்க. என்ன நெருங்கிட்டா அப்படியே உங்களுக்கு கல்யாணம் நடந்தாலும் வரவன் உங்களை நம்பி வரமாட்டான். அந்த சொம்பை நம்பித்தான் வருவான். எதை நம்பி? சொம்பை நம்பி. சொம்பை நம்பி. இப்ப பங்கு பிரிச்சதுக்கு பிறகு நீங்க இன்னொருத்தன் தரியில போய் கூலிக்கு வேலை செய்ய வேண்டாம். 100 தரிக்கு சொந்தக்காரி ஆகலாம், அப்படி இஷ்டம் இல்ல 50 தரிக்கு தான் சொந்தக்காரி ஆக முடியும். நல்லா யோசனை பண்ணுங்க. நீங்கள் ஆனாத, நான் ஆனாத, உங்களுக்கும் கல்யாணம் ஆகல, எனக்கும் கல்யாணம் ஆகல. 50 தரியா 100? அப்ப அல்லு கல்யாணம் ஆனது அப்புறம் பங்கு பிரிச்சதுக்கு பிறகு நம்ம மனசு மாறினாலும் மாறினா அதுக்குள்ள பந்த வார்த்தை வளர்த்துக்கிறோம். என்னங்க அது அந்த கோவில்ல லட்ச லட்சமா விளக்கு எரியுது, எவ்வளவு பணம் செலவாகும் தெரியுமா? இதெல்லாம் நமக்கு எதுக்குடி? ஆண்டவன் கொடுத்து வச்சான், உனக்கு இல்ல. அத பாரு. ஏய் என்னாச்சு? டேய்
தம்பிக்கு படிப்பு முடிஞ்சு போச்சா? முடிஞ்சு போச்சு பாட்டி. சர்க்கர வேலைக்கு தான் அலைஞ்சிட்டு இருக்கான். பேசிக்கிட்டு இருங்க, இதை வந்துட்டேன். போன காரியம் என்ன ஆச்சு நான் கேட்டுட்டே இருக்கேன். பெரிய இவன் மாதிரி வந்த என்னடா அர்த்தம்? நீ ஒருத்தி நிலைமை புரியாம வர வழியில சேரு பறந்து போச்சு. காலையும் போட்டுட்டு வர முடியல, கலட்டியும் பேச முடியல. பேப்பர்ல சுத்தி கையில் எடுத்துட்டு வந்த. நீ வாசல் நீக்கி வச்சு சேமராமலா விசாரிச்சுக்கிட்டு இருக்க. ஏண்டா உன் செருப்பு நீ தூக்கிட்டு வரதுக்கா இவ்வளவு கஷ்டம்? நல்ல பிள்ளைடானே. ஏங்கா உனக்கு என்ன பைத்தியம் முடிச்சுச்சா? இந்த கொட்டை மலையில எங்க போயிட்டு வரேன்? இந்த அளவு செருப்பு தச்சுட்டு தச்சாச்சா? இதுக்கா இந்த மலையில போயிட்டு வரேன்? ஆமாண்ட. ஏமா ராமையா இருக்காரா? ஐயா வயக்காட்டுக்கு இருக்கிறாரு. நீங்க யாரு? பொண்ணு பார்க்க வந்திருக்கமா. அப்படியா? அம்மா யாரா வந்திருக்காங்க? யாருடி? யாரு நீங்க? நாங்க மாநகரத்து அரக்கனோட பங்காளி மக்க. திருவிழால தேவனை பார்த்தோம், ரொம்ப பிடிச்சு போச்சு. எங்க பையனுக்கு முடிச்சலான்னு வந்திருக்கோம். என்ன தைரியம் இருந்தா திறந்த வீட்டுக்குள்ள நாய் நுழையிற மாதிரி நுழைஞ்சிருப்பீங்க. பொண்ணு கேட்க வர்ற முறையாது. என்னமா நீ, நாங்க என்னமா திங்கிற சத்துல மண்ணலி போடுற மாதிரி அறவடி பேசுறீங்க? பின்ன என்னடி, பொண்ணு கேட்க வர்றதுக்கு முன்னாடி பொண்ணுக்கு முற மாப்பிள்ளை இருக்கானா வெளியூர்ல கொடுப்பாங்களாங்கிற விபரமா தெரிஞ்சுக்கிட்டு வரணும். வந்துட்டாங்க ராமையா சொத்த உட்காந்தே திங்களாம்னு கூட்டம் போட்டுக்கிட்டு. இந்த பொங்களா மரியாதையா பேசு. இல்லைன்னா பெரிய சொத்து பத்து தறி வச்சுட்டு இந்த பயத்து பேசுறிய? எங்களுக்கு ஊர்ல பவர் மில் இருக்கு தெரியுமா? நான் வந்து பாக்க வேண்டிய விளக்கு வச்சுக்கிட்டு போந்தடி வெக்கம் கட்ட விழுங்களா? வாயா, வா வா. என்ன பஞ்ச வரணும், பார்க்கவே முடியல. அவனுக்கு போய் உன மூணாம் தாரமா கட்டி வச்சுட்டாங்களாமே. வேளா வேலைக்கு சோறு போட முடியல. இதுல எங்க உனக்கு சுகம் கொடுக்க போறான்? சாயந்தரம் படித்துற பக்கம் வா, உனக்கு பவுடர் டன் வாங்கி வச்சிருக்கேன். வேலை விட்டு அவங்ககிட்ட எடுத்து வச்சு. உன்னால வேளா வேலைக்கு சோறு போட முடியாதே, இதுல எப்படி சுகம் கொடுக்க போறானே கேக்குறான் இந்த ஆளு. இஞ்சல பழுத்தவனே, அடுத்தவங்க கிட்ட பேசுற பேச்சாடா இது. என்ன பூ, படித்துற பக்கம் வா, பவுடர் வாங்கி தர்றேன்னு சொன்ன இப்ப சொல்லாம கொல்லாம கிளம்புறிய? தட்டுவாணி பயல, இந்திரன சந்திரனை இலையால மறைச்சு யமதர்ம ராசனை கையால மறப்பாரடா என் புருஷன். உனக்கு அக்கா தங்கச்சி இருந்த அவங்கள அனுப்பி வச்சு அவரு ஆம்பளையா இல்லையாங்கறத கேட்டுக்கடா பொறுக்கி பயல. பெரிய பத்தினி மாதிரி. நான் பத்தினி தாண்டா, நான் மல்லாந்து படுத்த நீ என் புருஷனை தவிர வேற எவனையும் அதை சொல்ல சொல்லு பாப்போம். கொஞ்சம் கூட பொருத்தம் இல்ல. தயா ஜோசியரே, இந்த கல்யாணம் நடக்கத்தான் போகுது. கல்யாணத்துக்கு ஒரு நல்ல நாள் பார்த்து சொல்லும், அது போதும். இந்த கல்யாணம் நடக்காதுங்கிற நாள் பார்த்து சொல்றீங்க? போச்சு கதையா, அதெல்லாம் உன் பிள்ளைங்களா? ஆமா. ஏன் போட்டுக்கு சட்டை கூட இல்லாம வச்சிருக்க? அதெல்லாம் என் தலையெடுத்து. அப்படித்தான் சொல்றான் உன் ஜாதகத்துல? ஆமா. இந்த பாருங்க, நீ மட்டும் நான் சொல்ற மாதிரி கேளு. ரெண்டே மணி நேரத்துல உன் தலைவிதியை நான் மாத்தி காட்டுறேன். அது எப்படி? அது அப்படித்தான். நீ என்ன பண்ற, என் தம்பி கிட்ட வந்து இந்த ரெண்டு ஜாதகமும் ரொம்ப பொருத்தமா இருக்கு, இந்த தேதியில கல்யாணத்தை வச்சுக்கலாம் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லு. உனக்கு சொலையா 100 ரூபாய் கொடுக்கறேன். என்னங்க விழுந்ததுல இருந்து பிள்ளைங்களுக்கு பச்சை தண்ணி கூட இல்ல, பணத்தை வாங்கிக்கிறங்க. அது எப்படி, பணத்துக்காக போய் சொல்ல சொல்றியா? எனக்கே உங்க ஜோசியத்து மேல நம்பிக்கை இல்ல. இனிமே இந்த பயந்து விட்டு வாசப்பிள்ள கால வச்சோம் கால வெட்டு. பாத்தியா உன் புள்ள பண்ண அக்கிரமத்தை? இந்த கொலகார பயலுக்கு என் பொண்ண கொடுக்க சொல்றியே, கொடுத்தா என்ன ஆகும்? ஒவ்வொரு நாளும் ரத்த கண்ணீர் வடிக்க வச்சிருப்ப, ரத்த கண்ணீர். அயோக்கிய ராஸ்கல். பாத்தீங்களாம்மா, 2 மணி நேரத்துல என் விதியை மாத்திரதா சொன்னீங்க, 2 நிமிஷத்துல உங்க விதியே மாறி போச்சு. உண்மைதான், நாய் வால மட்டைய வச்சு கட்டி நிமித்த இல்லான்னு பாக்குறேன். அவனை மாத்த முடியாது. ராணியை பார்க்கணுமா? சரி. ராணியை
எல்லாம் போக மாட்டேன். ராமையா என்ன கை நீட்டி அடிச்சுட்டாங்க, அவனை நான் சும்மா விட போறதில்லை. ஐயோ, உனக்கு எப்பவுமே குறுக்கு புத்திதான். இந்த ஆம்பளைங்களும் எப்பவும் இப்படித்தான். திருத்தவே முடியாது. அவர் உன்னை உதைக்கிறதுக்கு வந்தாரு, நீ ஏன் சும்மா உட்கார்ந்துருந்த? சரி சரி, ஆட்டம் ஆரம்பிக்கிற நேரமாவது வா போலாம். நாங்களே வேற எங்கேயாச்சும் அங்கேயே வேலை கிடைக்குதுன்னு சொல்றப்போ எதுக்காக விட்டுனோம்? முயற்சி பண்ணி பார்ப்போம். என்ன நான் சொல்றது, கணக்குள்ள வரட்டும். கடாஸ்தர் சரிங்க, இது என்ன மாதிரி வேலை பண்ணிட்டு இருக்கீங்க? அது ஏன் கேக்குற? ஏழுக்கு அஞ்சு அடிக்குது, அஞ்சுக்கு ஏழு அடிக்குது, போராடிட்டு இருக்கிறேன். நான் கொஞ்சம் பாக்குறீங்களா? வர பாலே பாலே, பிரமாதம். பய சூட்டியான பையன், படிச்சுக்கோமா, படிச்சுக்குவா. தம்பி, உன் பேர் என்ன சொன்ன, மறந்து போச்ச? காளிமுத்து, காளிமுத்து, காளிமுத்து. ஊர்ல இருக்கிற மத்த பசங்களை போல கெட்டவன் பேர் எடுக்காம நல்லவன் பேர் எடுப்பா. ஏன்னா உன் அக்கா உன்னை வளர்க்கறதுக்கு ரத்த கண்ணீர் விட்டு இருக்கிறாப்பா. என்ன ஆட்டுக்காரங்க, என்ன மந்தையில இருந்து ஆடெல்லாம் வரலையா? வரலையே. எனக்கு ஒரு ஆடு வேணும். உனக்கு எதுக்குப்பா? வர்ற பவர்ணமி அன்னைக்கு குலதெய்வத்துக்கு பூஜை போட்டு ஆடு வெட்டுறதா வேண்டுதல் ஒண்ணு வேணும். 200 ரூபாயாச்சப்பா, உன்னால கொடுக்க முடியுமா? என்னையா 200 ரூபாய், 300 ரூபாய் வாங்கிக்க. வர்ற பவர்ணமி அன்னைக்கு சாயந்தரம் என்னுடைய நிலைமையா வேற. 300 ரூபாயா? அப்ப இந்த இதைய பிடிச்சிருப்பா. குடு. களி வலிமா, களி வலிமா, களி வலிமா. இனிமே புதையல ஓட மூணு பேர் பங்க பிரிச்சு போ. 4.5 லட்சம், 4.5 லட்சம், 4.5 லட்சம், 4.5 லட்சம், 4.5 லட்சம். ஐயையோ, என்னையா வெறும் தண்ணி ஆவறது? உன்னையே தண்ணி மேல இருக்குது, தங்க காத்துல அடியில தங்கி இருக்கு. புடி புடி. ஐயையா, என்ன காஜி தீர்த்த மாதிரி இருக்கு. அப்போ புதையல இல்லையா? இல்லையா, இல்லையா. ஐயையோ, கேக்க
இதுல ஏதோ புதையல் இருக்கு நம்பி என் தொழிலை எல்லாம் விட்டு ஒரு வாரம் தங்கிட்டேன். நான் போறேன். ஐயா, நாங்க ரெண்டு பேரும் பிரிய கூடாதுன்னு சொன்ன வார்த்தையை கேட்டு நான் இவரோட ரொம்ப நெருங்கி பழகிட்டேங்க. இப்ப என்னை விட்டு போறேங்கிறாரு. என் நிலைமை என்னங்க ஆறுது? நீங்க அவரை பிடிங்க. எங்கடா தூரு தூரு? இதுக்குள்ள தண்ணி தான் இருக்குன்னு உனக்கு தெரியாது. நீ எல்லாம் ஒரு மந்திரவாதி. குழந்தைக்கு தேவாங்க முடிக்கிற கட்டுற மாதிரி தானா வளருதுன்னு விட்டுட்ட. நீச்சல சட போடலாம் போறது. இவரை ஓடாம பாத்துங்க, நான் போய் ராமையா மேலாளி கூட்டிட்டு வரேன். வேணாம் வேணாம் வேணாம், வணக்கம். நானே வந்துட்டேன். என்ன என்ன இதெல்லாம்? இந்த குடத்துல புதையல் இருக்கு. போலீஸுக்கு சொல்வேன்னு பயமுறுத்தி நாம ரெண்டு பேரும் பங்கு போட்டுக்கலான்னாருங்க. இந்த சாக்குல ரெண்டு வாரம் தங்கிட்டாருங்க. அதை நம்பி நான் ரொம்ப நெருங்கி பழகிட்டேங்க. இப்ப என்ன விட்டுட்டு ஓட பாக்குறாரு. நான் என்னங்க செய்யறது? நான் கொஞ்ச நாள் அவன் பேர்ல சந்தேகப்பட்டேன். சரியா போச்சு. என்ன சொல்றேன், இந்த பொண்ணோட நீ சேர்ந்து வாழ்ந்துதான் ஆகணும். இல்ல எங்க ஊர் பஞ்சாயத்து படி உனக்கு பயங்கரமான தண்டனை கிடைக்கும். என்ன நல்ல தண்டனை கொடுக்க? அயோக்கிய ராசுகள், ஊரை ஏமாத்தி வாழ்ந்துகிட்டு இருக்கிற உனக்கும் பயங்கரமான தண்டனை கொடுக்கணும்டா. உன்ன மாடு வைக்கணும். 250 ரூபா ஆட்டுக்கு 300 ரூபா தரேன்னு சொல்லி ஆட்டை கொண்டு வந்து வெட்டிட்ட முதலாளி பணத்தை வாங்கி கொடுங்க. இவன் ஆட்டுக்கு என்னடா சொல்றேன்? தூர்வாரி தாங்க சம்பாரிச்சு கொடுக்கணும். தூர்வாரியா? 300 ரூபாய்க்கு என்னடா பண்ணுவ? சரி, 6 மாசம் இவன் ஆட்டை மேய்ச்சி கடந்து தீத்து. என்னடா நிமிர்ற? ஆட்டையும் மேய்க்கணும் மாமே. காளி வித்து வேலை விஷயமா பட்டணம் போனியே, என்னாச்சு? 6 மாசம் கழிச்சு வர சொல்லிட்டாங்க. அப்படியா? ஒண்ணு செய், நல்ல வேலை கிடைக்கிற வரைக்கும் நம்ம வீட்டுல கணக்கு எழுதிக்கிட்டு. ஆகட்டுங்க. பார்க்க போற உத்தியோகத்துக்கு சம்பளம்னு 10 காசு தந்தாலும் வாங்கிக்கோ. நீ படிச்ச படிப்புக்கு பாதிக்கு மேல அவர் தாண்டா பணம் கொடுத்திருக்காரு. போயிட்டு வரேன். ஏம்பா ராமி எங்க இருக்காரு? வீட்டுக்குள்ள இருப்பாரு, போய் பாருங்க. வேலைக்கு போறவங்க அலுப்பா வரவேன்னு கவலைப்படாம என்ன பண்ணிட்டு இருக்க? அக்கா சோம்பு காசு கேட்கல. இருடா வர. சூடா போட்டோம் காசு வேண்டா. என்னடா கேட்ட? கணக்கு புள்ள வேலைக்கு இந்த கலாட்டானா கலெக்டர் வேலை கடிச்சா என்ன என்ன பாடுபடுத்துவேன்? சூடாதானே கேட்டேன். இந்த வாய்க்கு சும்மா சொன்ன. டேய், நான் மகுடிக்கு மயங்காத மலைப்பாம்புட. உனக்கு நடவண்டி வாங்கி கொடுத்து நடக்க கத்து கொடுத்ததே நான் தான். உன் நாடகத்தை பார்த்து நானா பயப்படுவேன்? என்ன, நான் போற பக்கம் எல்லாம் பின்னாடியே சுத்திக்கிட்டு இருக்க? என்னமோ இந்த ஊரையே குத்தகை எடுத்த மாதிரி அதிகாரம் பண்றீங்க. குத்தகை என்ன? இந்த ஊர்ல பாதி எங்க அப்பா கிட்டதான் இருக்கு பட்டாவோட. ஊர்ல பாதி உங்க அப்பனுக்கு சொந்தம், மீதி ஐயாவுக்கு சொந்தம். இவ்வளவு ஆசை வச்சுக்கிட்டு ஏன் எங்க வீட்டுக்கு கணக்கு?
கணக்குல இல்லாம உங்க அப்பா சம்பாதிச்சு வச்சிருக்கானே கருப்பு பணம், அதை சரி கட்டுறதுக்கு தான். உட்கார நான் பேரிக்கா முதுகு மேல ஏறிக்கேன்னு நல்ல நெய் மணக்கதான் பேசுற. இங்க பாரு, எனக்கு யாரும் காது குத்த முடியாது. அத நான் ஏன் குத்துறேன்? காதை மூக்கையை சேர்த்து தான் உங்க அப்பனை குத்திருக்கானே. என்ன திடீர்னு இந்த பக்கம்? சரி சித்தத்தையே காணோமே, கடத்தலுக்கு போயிட்டேன்னு சந்தேகம் வந்துருது. வீட்டு வேலை எல்லாம் அப்படியே இருக்கு, பாத்திரம் வேற தொலைக்கணும். வெளியில கட்டிட்டு போறதுக்கு ஒரு நல்ல சேலை கூட இல்ல. உங்ககிட்ட வாங்கிட்டு போலான்னு வந்தேன். சேலையா? ஆமா, ஒரு 100-150 ரூபாய்க்குள்ள இருந்தா போதும். ஐயோ, இப்ப ஒண்ணு இல்லையா ராணி, நெஞ்சுதான் தரணும். நீ ஏதோ அண்ணுக்களை கரை போட்ட சேலை வச்சிருக்கியாமே, ஆண்டாள் சொன்னா அந்த சேலை அழக சொல்லி சொல்லி அவ வாயே ஒஞ்சு போச்சு. அதை எனக்கு கொஞ்சம் காட்ட. சரி. கண்ணு பறிக்குது தாய்மா, நான் ஒண்ணு சொல்லவா? இது விலைக்கு தெரியான்னு கேட்க போறேன். என்ன விலையா இருந்தாலும் தர்றேன்னு சொல்ல போறேன், அவ்வளவுதானே? ஆமா. இது வெறும் பட்டுநூலை வச்சா நெஞ்சிருக்கேன்னு நினைக்கிறேன். இல்லம்மா, என் உடம்புல இருக்கிற நரம்புகளை வச்சு நெஞ்சிருக்கேன். என் ரத்தத்தால இதை பூசிருக்கேன். இதை விட்டா என்னையே வித்த மாதிரி. இதுக்குள்ள ஒரு விடுகதை வச்சிருக்கேன்னு தெரியாம விளையாட்டா கேட்டுட்டேன். நிஜந்தாமா, அந்த விடுகதைக்கு காலம்தான் பதில் சொல்லணும். என்ன கிளம்பிட்ட? காலுக்கு செருப்பு இல்லையேன்னு கவலைப்பட்டவன். காலே இல்லாதவனை பார்த்ததும் புத்தி கத்துக்கிட்டான்னு சொல்லுவாங்களே, அப்படி இருக்கு என் நிலைமை. ஏன் கஷ்டத்தை பேசி தீர்த்துக்கலான்னு வந்தா உன் கஷ்டத்தை அழுது தீர்த்துக்கிட்டு இருக்கிய. இன்னொரு நாளைக்கு வரேன். வெள்ளியோட வெள்ளி 8, சனி 9, ஞாயிறு 10. ஒரு நாளைக்கு 2.5 ரூபாய், 10 நாளைக்கு என்னடி ஆச்சு? 22.20, 5 2 2, 22,000 ரூபாய் ஆச்சு. இத கூட போட தெரியல கணக்கு. கணக்கு பிள்ளைக்கு வாய்ப்பாடு மறந்து போச்சு. அதுதான் மனசால எழுத வேண்டியதை எழுதி எழுதி கூட்டிட்டு இருக்காரு. என்ன என்னங்க கலாட்டா? ஒரு ஏமாந்தம் கிடைச்சா போதுமே, தலையில முளகா அரைச்சிடுவீங்களே. நீ உட்கார் பா. கூலிலாம் கொடுத்தாச்சா? கொடுத்துட்டுங்க. யாரார் வேலைக்கு வந்திருக்கிறது? எல்லாரும் வந்திருக்காங்க, ஆவடம் மட்டும் வரல. நேத்து வரைக்கும் வந்தா. அப்படியா? நாளைக்கு வரைக்கும் பாரு, வரலன்னா ஆளை மாத்திர. கூலி கொடுத்தனுப்ப.
அக்கா. என்னடா இன்னைக்கு மொச்ச கொட்ட குழம்பு ரொம்ப பிரமாதம். காலையில் நீ சொல்லவே இல்லையே. என்னது விளையாடுறியா? வழிய வழிய மீன் குழம்பு தானே கொடுத்தனுப்புன. பாத்திரம் நிறைய வாழைப்பூ வடையும் புதினா சட்னியும் மொச்ச கொட்ட குழம்பு இருந்துச்சே. நான் கொடுத்தனுப்புலையே? யாரா கொடுத்தாங்க? சும்மா விளையாடிக்க சொன்னேன். வேலை பாக்குற நேரத்துல விளையாடுறியா? அரஞ்சண்ணா என்ன யோசிக்கிறீங்க? உங்க அக்காவுக்கு கல்யாணம் ஆகாம நம்ம கல்யாணம் நடக்காது இல்லையா? அப்ப ஒண்ணு செய்வோம், எங்க அப்பா கிட்ட சொல்லி உங்க அக்காவுக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளைய பார்க்க சொல்லட்டுமா? எங்க அக்கா பிடிவாதம் உனக்கு தெரியாது. கட்டிக்கிட்டா துளசி தான் கட்டிக்குமா, இல்லைன்னா காலம் பூரா இப்படியே இருந்துடுமா? அப்ப ஒண்ணு செய்வோம், நம்ம கல்யாணம் நல்லபடியா சீக்கிரமா நடக்கணும்னு ஐயனார் கோயில் வேண்டிக்கோ.
பாப்பா, கணக்கெல்லாம் தப்பா இருக்க. நான் சஜயத்தங்க போட்டேன். நீ போட்ட கணக்க சொல்லலப்பா, நான் போட்ட கணக்கு தப்பா இருக்குன்னு சொன்ன. வேலைக்கு போட்ட முள்ளு காலுக்கு வினையாச்சின்னு சொல்லுவாங்க. நீ செஞ்ச காரியம் உனக்கே நல்லா இருக்கா? நான் என்ன செஞ்சேன்னு நீங்க என்ன சொல்லலையே? உன் மனசாட்சியை கேளு, அது சொல்லும். அப்படி ஒண்ணு உனக்கு இருந்தா இப்படிப்பட்ட காரியத்தை செஞ்சிருப்பியா? உன் அக்காளுக்கு ஒரு கை சோறு போடணுங்கிறதுக்காக என்கிட்ட வேலை கேட்டேன், கொடுத்தேன். ஆனா இப்போ நான் திங்கிற சோத்துலயே ஒரு கை மண்ணள்ளி போட்டுட்டேடா. நீங்களா ஏதோ பேசுறீங்களே? நான் மட்டும் பேசலடா, நான் மட்டும் பேசல. உன்னையும் தேவாலயம் ஏரிக்கரையில பார்த்ததுல இருந்து ஊரே பேசுது, ஊரே பேசுது. ஏன் முகம் மறக்கிறேன்? இன்னும் ஏன் முகம் மறக்கிறேன்? அப்படின்னா ஏரிக்கரையில நடந்தது உண்மைதான்? களிமுத்து, களிமுத்து. ஏன் உண்மையை சொல்லக்கூடாதுங்கிறீங்களா? உண்மையா இருக்க கூடாதுங்க. மறைக்கவோ காலத்தால பிரிக்கவோ முடியாத உறவு இது. தேவானை யாருன்னு தெரிஞ்சு மாடா இப்படி பேசுற? அவனுக்கு 50 ஏக்கர் நிலம் இருக்கு, அரண்மனை மாதிரி வீடு இருக்கு, வருஷத்துக்கு 50,000 ரூபாய் லாபம் தரக்கூடிய சொத்து இருக்கு. எங்களுக்கு சொத்து இருக்கு. என்ன இருக்கு? இந்த பூமி, அந்த வானம், அதுல இருக்கிற சந்திர சூரிய எல்லாமே எங்களுக்கு. பிதண்டவாதமா பேசுறேன். இந்த பாருங்க, பிறக்கும் போதே எவ்வளவு பணக்காரனா பிறக்கிறது இல்லை, சந்தர்ப்பம் கிடைக்கும் போதே எங்களை மாதிரி ஏழைங்க வயிற்றுல அடிச்சு அடிச்சு சேர்த்த சொத்து தானே ஏற்படும். அந்த சொத்துக்கு ஆசைப்பட்டு தானே எச்சலைக்கு நாய் அலையிற மாதிரி என் பொண்ணு பின்னாடி அலையிற? மிஸ்டர் ரமையா, அடுத்த வேளை சொத்துக்கு நாங்க லாட்டி அடிச்சாலும் படுத்த உடனே தூங்கிடுவோம். அந்த நிம்மதி உங்க பணத்தை கிடைக்குமா? அது கிடைச்சா அப்புறம் ஏன் மருந்து மாத்திரை தெரு தெரு வாழவீங்க? இந்த பாருங்க, எனக்கு தெய்வாலை கல்யாணமானா அவளை மட்டும்தான் கூட்டிட்டு போவனே தவிர அவ கைவரல் நகத்துல இருக்க அழுக்க கூட எடுத்துட்டு போக மாட்டேன். உனக்கே உன் அக்கா தான் சோறு போடுறா. இந்த லட்சணத்துல என் பொண்ணுக்கு முன்னால சோறு போட முடியுமா? டேய், நான் போடுற மாதிரி என் பொண்ணுக்கு நீ பால் சோறு போட வேண்டாம். பழைய சோறு, பழைய சோறாவது போட முடியுமா? நான் அவளுக்கு பால் சோறை போடுறையா? பஞ்சமத்தில படுக்க வைக்கிறேன், அதுக்கு வேண்டிய பணத்தோட வர்றேன். எப்போ வருவ? சீக்கிரமே வர்றேன். டேய், என்ன தைரியம் இருந்த அவரையே எதிர்த்து பேசிட்டு வந்திருப்பேன். இந்த ஊருக்குள்ள ஒரு காக்கா பறக்கணும்னா கூட அவரை கேட்டுட்டு தாண்டா பறக்கும். அப்பேற்பட்ட சீமானியே எதிர்த்து பேசிட்டு வந்திருக்கேன். என்னடா முறைக்கிறேன், அது வேற ஆளுகிட்ட வச்சுக்கோ. குத்தம் செஞ்சதும் எல்லாமே குறுகுறு நான் பாக்குறேன். நெஞ்சில கைய வச்சு சொல்லுடா, நீ செஞ்சது சரிதானா? 100க்கு 100 சரி. ஐயோ, ஏன் என்ன இப்படி சத்தம் போடுறேன்? வேற என்ன பண்ண சொல்றேன்? பாவம் படிச்ச வேலை கணக்கு எழுத சொன்னா சொன்ன வேலை விட்டுட்டு சொந்தம் கொண்டாடவா பார்த்தேன். இது உனக்கே நல்லா இருக்கா? அக்கா, இப்ப நீ பேசல. உன் உடம்பு ஓடிக்கிட்டு இருக்குதே அடிமத்தனமான ரத்தம், அது பேசுது. பசிக்கு அன்புக்கு ஏழை பணக்காரன் வித்தியாசம் இல்ல, அது எல்லாருக்கும் ஏற்படுறதா. தேய்வானுக்கு கடல் மாதிரி சொத்து இருக்குடா. இருக்கட்டும், தங்க தட்டுல சோறு போட்டு வளர்க்கறாங்கடா. வளர்க்கட்டும். ஊர் உலகத்துல உனக்கு வேற பொண்ணா கிடைக்கல, அவ மேல ஏண்டா பிரியப்படுற? நான் உனக்கு கேக்குற பதில் சொல்றியா? கேளுடா, கேளு. ஊர் உலகத்துல உனக்கு வேற மாப்பிள்ளையா கிடைக்கல, ஏன் தொடர்ச்சி மேல மட்டும் பிரியமா இருக்க? ஏன்கா பதில் பேச மாட்டேங்கிற? நீ ஆசைப்பட்டா அதுக்கு ஒரு நியாயம், நான் ஆசைப்பட்டா அதுக்கு ஒரு நியாயமா? பாரு, நான் ஒரு முடிவெடுத்தா எடுத்தது தான். இதே ராமையா கோட்டியா கடல் கடந்து போயாவது நான் பணம் சம்பாதிச்சுட்டு வரத்தான் போறேன். இதே தெய்வாலய நீ பொண்ணு கேட்கத்தான் போறேன். நீ எதுக்குமா கும்பிடணும்? நான் தான் உன்னை கும்பிடணும்மா. ரொம்ப கஷ்டப்பட்டு பளிங்கு கல்ல ஒரு வீடு கட்டினேன். அதுல பாருமா, தெருக்கிற குப்பை கூளம் எல்லாத்தையும் கொண்டு வந்து ஒரு குருவி கூடு கட்டிடுச்சு. கூட்டை பிரிச்சா பாவம்ங்கிறாங்க, பிரிக்கலன்னா வீடு பாழா போயிடும். இதுக்கு நீதாம்மா ஒரு வழி செய்யணும். வரம்மா. மனுஷன் ஜென்மெடுத்த காலத்திலிருந்தே இது இருக்கு. இதுல ஏழை ஜெயிப்பானா பணக்காரன் ஜெயிப்பானான்னு யாராலும் சொல்ல முடியாது.
பீதி ஒண்ணுதான் சொல்லும். அவளையே நமக்குள்ள என்ன எதிர்ப்பு இருந்தது? நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ வேண்டாம்னு யார் சொன்னாங்க? விதி நினைச்சா சும்மா இருந்த துளசி சாமியாராக முடியும்? ஏழை காளிமுத்து பணக்கார விட்டு ராமையாவோட மருமகனாவும் ஆகலாம். தேவா நீங்க காணும், அவ பல்லுல பச்சை தண்ணி பட்டு ரெண்டு நாள் ஆகுதுப்பா, பாடுத்தே கிடக்குறா. நான் எவ்வளவோ சொல்லி பார்த்தேன், வாயே திறக்க மாட்டேங்கிறா. சின்ன பொண்ணு செல்லம் கொடுத்தா ரொம்ப பிடிவாதம் பிடிக்கிறா. கூப்பிடாவிட அடியே, ஒழுங்கா உட்காந்து சோத்த தின்னு. உங்க அப்ப ரொம்ப கோபமா இருக்கான். அவர் கோபமா இருக்காருன்னு நான் சாப்பிடணுமா? எனக்கு பசிக்கல. எல்லாருக்கும் இருக்கிற வயிறு தானே உனக்கு இருக்கு, எப்படி பசிக்காம போ? நான் யாரு? ராமையா முதலாளியமாக 50 ஏக்கர் நிலம், அரண்மனை மாதிரி வீடு வச்சிருக்க லட்சாதிபதியோட பொண்ணு, இந்த அரிசி சொத்தையும் கத்திரிக்காய் முருங்கா சாம்பாரையும் எப்படிப்பா சாப்பிடுவா? இதெல்லாம் ஏழைங்க சாப்பிடறதாச்சே. அப்படி சாப்பிட்டா உங்க கௌரவம் என்ன ஆகுறது? தங்கத்தை உருக்கி குழம்பு வைங்க, வைரத்தை பொங்கி சோறாக்குங்க, நவரத்தனங்களால 4-5 காய்கறி பண்ணிச்சு என்ன சாப்பிட கூப்பிடுங்க, வயிறு நிறைய திங்குறாடாடாடாடா. என்ன பேச்சு பேசிட்டு போறாடா உன் பொண்ணு? அவளா பேச, அவ வயசு பேச, எங்க போய் முடியுதுன்னு பாக்கடே. என்னடா நீங்க சாப்பிடாம இருந்துட்ட? தேவானியோட அப்பன் வச்சுக்கா நானு. வீட்டில் பார்க்க முடியாதுங்களா? அதான் வேலை இல்லைன்னு சொல்லுங்கல்ல. ஹலோ, போங்களாம் சார், போங்களாம் சார, அதான் வேலை இல்லைன்னு சொல்லியாச்சுல்ல. வெடுக்குன்னு போட்டு பாருயா, நேரம் ஆகுது. என்னதான் பாக்குற, இறங்கி வாயா. இறங்கி வாயா. அட என்னங்க இது, முனிசிபாலிட்டி குப்பலாரி மாதிரி மயில்கல்ல கண்டால் நிக்குது, பரலாங்கல்ல கண்டால் நிக்குது. 25 வருஷத்துக்கு முன்னால இந்த காருக்கு ஆசைப்பட்டுதான் என்னையே நீ கல்யாணம் கட்டிக்கிட்ட, ஞாபகம் இருக்கட்டும். எடுத்து வச்சிருக்காங்க, ஸ்டார்ட் பண்ணியா. எப்படி போய் சேர்ந்துருவோம்? சீக்கிரம் பயந்தா முடியுமா? வாங்க வண்டில உட்காருங்க, தைரியமா இருங்க எல்லாரும். உயிர் இருந்தா போதும். இது மாதிரி எத்தனை தடவை நடந்திருக்கு, ஏதாவது நேர்ந்திருக்கா? பைத்திய கறி வாய முழுட்டு சும்மா இரு, அப்படி போற உயிர் போட்டுமே. வண்டி அடையா. தம்பி தம்பி ஒரு கை பிடிக்கல. சிங்கார தோப்பு இங்க எவ்வளவு தூரம் இருக்கு? பக்கத்துல தான் இருக்கு. ஏதாவது விசேஷமா போறீங்களா? ராமைய வீட்டுல பொண்ணு பார்க்க போறோம். ஏன் தம்பி, அவங்க குடும்பம் எப்படி? பெரிய குடும்பம், தங்கமான பொண்ணு. வண்டியில வரங்களே. பரவாயில்ல, சீக்கிரம் போகுமா தாத்தா? என்ன பின்னி விட்டா பொண்ணு பிரிச்சு விடுறான். சொன்ன பேச்சு கேட்கல, கட்ட கோபுரன்.
கோபம் தான் என்னப்பா செய்வீங்க, கொலையா செய்வீங்க? நீங்க சொல்றபடி கேட்டு பந்திருக்கால கட்டிக்கிட்டு அவர் கையால சாகிறத விட சொன்னபடி கேட்காம உங்க கையால சாகிறது அப்பா எனக்கு சந்தோஷம். அப்பா ஒண்ணு மட்டும் சொல்றேன், என்ன கட்டாயப்படுத்தி சீவி சிங்கார் அங்க கொண்டு போய் நிறுத்தினீங்கன்னா மத்த பொண்ணுங்க மாதிரி நான் தலை குனிஞ்சு நிக்க மாட்டேன்ப்பா. எனக்கும் காளிமுத்துக்கு உள்ள உறவு சொல்லி பெரிய பிரசங்கமே பண்ணிடுவேன். அப்பா விளையாட்டுக்கு சொல்லலப்பா, சத்தியமா சொல்றேன், உங்க மேல சத்தியமா சொல்றேன். இன்னும் அலங்காரம் முடியல. ஒரு தவறு நடந்து போச்சு. என்னங்க? மூணு நாளைக்கு தேவானை வீட்டுக்கு வரக்கூடாதுங்களா? அதனால என்ன, பொண்ண பார்த்துதான் சம்பந்தம் பண்ணனும் இல்ல, வர வழியில உங்ககிட்ட வேலை பார்த்தாரே காளிமுத்து, அவரை பார்த்து சொல்லுங்களேன். தேவையான குழந்தை மாதிரி சூதுவாது தெரியாத பொண்ணு, அவ இருக்கிற இடத்துல செல்வம் சந்தோஷம் தாண்டவ மாட்டு சொன்னாருங்க. உங்களை பத்தி எல்லா விவரம் சொன்னாரு, உங்களை சம்பந்தி ஆக்கிக்க கொடுத்து வச்சிருக்கணும்னு சொன்னாரு. காளிமுத்துக்கு யாராவது வேலை தரேன்னு சொல்லியிருந்தா நீங்க என்னப்பா சொல்லிருப்பீங்க? அவனா அவன் திங்கிற சோத்துல மண்ணெள்ளி போட்டிருப்பான்னு கெடுத்திருப்பீங்க. ஆனா காளிமுத்து உங்களை பத்தி எவ்வளவு உயர்வா பேசிருக்காரு பாத்தீங்களா? பணம் இருக்கிறவங்க எல்லாம் பெரிய மனுஷராயிரலாம்ப்பா, ஆனா பெருந்தன்மை ஏழைங்களுக்கு மட்டும்தான். டே காளிமுத்து, இங்க கிடைக்கிற இந்த அறுவத்து கஞ்சியே போதுண்டா? நீ எதுக்குடா கடல் தாண்டி போகணும்? ஒரு நாள் ஒரு பொழுது உன்னை பார்க்கலனால எனக்கு கஷ்டமா இருக்கு. வருஷ கணக்குல வரமாட்டேங்கிறியே, உன்னை பிரிஞ்சு நான் எப்படிடா இருப்பேன்? பார்த்துக்கிட்டே இருக்கிற வாழ்க்கைய விட நினைச்சுக்கிட்டு இருக்கிற வாழ்க்கையில தான் சோகம் இருக்குன்னு சொல்லுவியே, மறந்துட்டியா? பறவையெல்லாம் இறதேடி ஊரை விட்டு ஊர் போகும்போது மனுஷங்க போகக்கூடாதா? நாம் என்ன வெந்ததை தின்னுட்டு விதி வந்தது சாகிறதுக்காக பிறந்திருக்கோம்? நான் என்ன அப்படி ரொம்ப தூரமா போறேன்? துபாய்க்கு தானே. என் கூட படிச்சவங்க எல்லாம் அங்க நிறைய பேர் இருக்காங்க, என் தகுதிக்கும் திறமைக்கு ஏத்த வேலை அங்கதான் கிடைக்கும். நாம ஒரு நாள் தலை வந்து வாழக்கூடிய காலம் சீக்கிரம் வரத்தான் போகுது. நீ தைரியமா இருக்கா, தைரியமா இரு. காளிமுத்து சொன்னா கேட்க மாட்டேங்க, கடல் கடந்து போய்தான் தீருவேங்கிறான். அவனுக்கு நீங்களாவது சொல்லக்கூடாதா? தாயம்மா, நம்மளை விட காளிமுத்துக்கு அறிவும் ஜாஸ்தி அனுபவமும் ஜாஸ்தி, அதனால அவன் வானத்தை வில்லா வளைச்சிருவான், வைகுண்டத்தை எட்டி பிடிச்சிருவான்னு சொல்ல வரல. நிச்சயமா நாலு பேர் மதிக்க முடியா வாழ்ந்து காட்டுவான், அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. அடுத்த சீமைக்கு போய் தான் ஆளாகணும்னா இங்க யாருங்க இருப்பாங்க? எல்லாம் கிளம்பிடுவாங்களே. தாயம்மா, அங்க வரட்டி தட்டுறதுக்கும் வாச கூட்டுறதுக்கும் ஆள் தேடல, அறிவாளிங்களதான் தேடுறாங்க. எனக்கு ஆதரவா பேசுவீங்கன்னு பார்த்தா நீங்களும் அவன் பக்கமே பேசுறீங்களே. தாயம்மா, காளிமுத்து சமூகத்தை எதிர்த்து வறுமைய போக்க போராட ஆரம்பிச்சிருக்கா, அவனுக்கு நானும் ஆதரவு கொடுக்கலனா வேற யார்தான் கொடுக்க போறாங்க? நேர்மைய நம்பிக்கை இதை தவிர எல்லாத்தையும் விட்டுட்டு 3000 ரூபாய் சேர்த்திருக்கேன். கவலைப்படாத, காளிமுத்து வட்டி முதலுமா திருப்பி கொடுத்துருவான். நான் அவனை வளர்க்கப்பட்ட பாட்டை பட்டி முதலமா திருப்பி கொடுத்துருவான் சொல்றீங்க? அந்த கடன் அவனாலையும் அடைக்க முடியாது, நானும் கேட்க மாட்டேன். ஏன்னா எல்லாரும் குழந்தைங்களை கைக்குள்ள வச்சு வளர்ப்பாங்க, நான் அவனை கண்ணுக்குள்ளேயே வளர்த்தேங்க. முதலாளி. என்ன சின்னமாவை எங்கேயும் காணும்? முதலாளி எங்க போயிட்டா? வீடு பூரா தேடி பார்த்துட்டு எங்கேயுமே காணும். அப்படியா? பஸ் ஸ்டாண்ட்ல பாத்தியா? பாத்தேங்க, எங்கேயும் காணுங்களேன், எதுக்கு வெளியூர்ல போய் பாத்துட்டு வந்துடுறாங்க? முதலாளி, தோப்பு துறவு எல்லாம் தேடியாச்சுங்க, எங்கேயும் கிடைக்கல. முதலாளி எங்க போயிருப்பா? டேய் முன்சாமி, கோயில தேடியா? எங்கேயும் தேண்டுங்க, காணுங்க. அப்படியா? ஒரு சந்தேகங்க சொல்லு. அந்த காளிமுத்து போய் கூட்டி போயிருப்பானோ? அதுதான் எனக்கு சந்தேகம். எனக்கு அதுல சந்தேகம் இல்லப்பா. காளிமுத்து இப்பதான் பார்த்தேன். எங்க? கோயில்ல. தனியா தானே? ஆமா. முதலாளி
நேத்துக்கு சின்னமாட்ட கோவமா பேசுனீங்களா? இல்லையம்மா, நான் நியாயமா தானே பேசினேன். அவதான் கொஞ்ச நாளா என் பேர்ல கோவமா இருக்க. சரி போங்க, போய் தடுங்க போங்க. சரி பாவை எங்க போடட்டுங்க? எங்கேயாவது கொண்டு போய் போடு, எல்லாம் நாசம் ஆகட்டும். என்ன மாடசாமி, தெப்பகுளம் பக்கமா ஒரு பொண்ணு போறத பார்த்தேன், அது நம்ம பொண்ணு மாதிரி தெரியலீங்க. மாடசாமி பேச்ச நம்பாதீங்க, அவர் கயிறு திருச்சு ஊரே ரெண்டாக்கிடுவாரு. உன் வேலையை பாருமா. அட சின்னம்மா இங்க இருக்கே. சின்னம்மா, இத்தனை வருஷத்துல முதலாளி அழுததை இன்னைக்குத்தாமா பாத்துருக்கோம். இந்த மண்ல இருக்கிறதா வேண்டாமான்னு முடிவு பண்ணதான் நான் போய் படுத்தேன். ஏம்மா இப்படி பேசுற? நீ சந்தோஷமா வாழணும் தானே ஆசைப்படுறேன். ஏம்மா இப்படி பேசுற? அப்பா, என்ன நீங்க தங்க மீனாலாம் வளர்த்திருக்கீங்க? இல்லேன்னு சொல்லல, தங்க மீனுங்கிறதுக்காக தண்ணில வாழக்கூடாதுங்கிறீங்களாப்பா? அதை என்னால ஒத்துக்க முடியாது. ஒன்னு பால்ல வாழணுமா இல்ல தண்ணில வாழணுமான்னு நீங்களே சீக்கிரமா முடிவு பண்ணி சொல்லுங்கப்பா. ஏன்னா இப்ப அது ரெண்டுலையும் வாழ முடியாம தரையில கிடந்து துடிச்சுக்கிட்டு இருக்குப்பா, துடிச்சுக்கிட்டு இருக்கு. டேய், தெரியுமா செய்தி, தெய்வானை காணனு ஊரெல்லாம் தேடிட்டு இருக்காங்களாம். அவங்க அப்பா கேவி கேவி அழுதுட்டு இருக்காரா. அவ எங்க போனா ஏது போனான்னு உனக்கு தெரியாதா? அக்கா, கோழி குழம்பு இன்னைக்கு ரொம்ப பிரமாதம். நான் ஒண்ணு கேக்குற, நீ ஒண்ணு பதில் சொல்றியா? இந்த பாரு, தெய்வான என்னை விட்டு எங்கேயும் போக மாட்டான், அது மட்டும்தான் எனக்கு தெரியும். மத்தபடி ராமையா யாரு, அவருக்கு என்ன சொத்து இருக்கு எங்கிட்ட கேட்காத. ஐயம்மா, ஐயம்மா வாங்க மேலே. உன்னை பார்க்கத்தான் வந்தேன். உட்காருங்க மேலே. தெய்வானை பத்தி இப்பதான் என் தம்பி கிட்ட கேட்டேன், அவனுக்கு ஒண்ணும் தெரியாதான். இல்ல முதலாளி, என் தம்பி என்கிட்ட போய் சொல்ல மாட்டான். ரெண்டு நாள் அவன் வீட்லயே இருக்கான், எங்கேயும் போகல. காணாம போன தேவானையை தேடிக்கிட்டு நான் இங்க வரலம்மா, அவ வீட்டுலதான் இருக்கான். ஆனா அவளை தெரியாதுன்னு சொன்னானே, அதைத்தான் பொய்னு சொல்றேன். அவளை பத்தி இவனுக்கு நல்லா தெரியும், இவனை பத்தி அவளுக்கு ரொம்ப நல்லா தெரியும். தாயம்மா, காளிமுத்துவுக்கு தேவானையை கட்டி வச்சுடலாம்னு நினைக்கிறேன், உனக்கு சம்மதமா? முதலாளி, என்னென்னமோ சொல்றீங்களே. உண்மையத்தாம்மா சொல்றேன். அரை நாள் என் பொண்ணு காணாம போனதை தாங்கிக்கிற சக்தி எனக்கு இல்லம்மா. மண்ணுல வேர் விட்டு மரத்துல காய் காய்ச்சாலும் காய்க்கும் மண்ணுக்கும் சம்பந்தம் இல்லையா? அதனால்தான் உங்ககிட்ட சொல்லிட்டு போகலாம்னு வந்தேன். உனக்கு சம்மதமாம்மா? எனக்கு சம்மதம் தான். எனக்கு சம்மதம் இல்ல. டேய் டேய், யாருகிட்ட பேசுறேன்னு மறந்தா போச்சு உனக்கு? மறக்காதால் தான் இப்படி பேசுறேன். பெரிய மனுஷன், போடா உள்ள. அக்கா, சொந்த விஷயம், அனாவசியமா நீ தலையிடாத. ஆமாண்டா, அனாவசியமா நான் தலையிட்டதுனால்தான் இன்னைக்கு நீ ஆளாயிருக்க. ராத்திரி பகலமா உன்னை வளர்க்க நான் கஷ்டப்படலைன்னா இப்படி வெள்ளைய சொல்லையுமா இருப்பியா? வீதியில சிட்ட சுத்திட்டு இருப்பியோ, வயக்காட்டுல மாடு மேய்ச்சிட்டு இருப்பியோ? பெரிய மனுஷ வீடு தேடி வந்து சம்பந்தம் கேட்கிறாரு, எதிர்த்தா பேச போ. முதலாளி, இந்த கல்யாணம் நீங்க வைக்கிற முகூர்த்தத்துல நிச்சயமா நடக்கும். நீங்க சந்தோஷமா போயிட்டு வாங்க முதலாளி. வெள்ளிக்கிழமை நம்ம தேவானி கல்யாணம்டா. கரியில வேலை செய்யறவங்க எல்லாருக்கும் சொல்லி எல்லாரையும் கூட்டிட்டு வந்துடணும். என்ன வந்துடுறாங்க? இந்த பொண்ணு, இந்த நீ ஒழுங்கா வேலைக்கு வரது இல்லையாமே. இனிமே வந்துடுறேங்க. ஒழுங்கா வரணும். வர வெள்ளிக்கிழமை தேவானி கல்யாணம், பொம்பளைங்க எல்லாருக்கும் சொல்லி எல்லாரையும் கூட்டிட்டு வந்துடணும். கருப்பா, சந்தைக்கு போகணும்டா, வண்டி கட்டிட்டியா? ஏன்னா கல்யாணத்தை ரொம்ப பிரமாதம் நடத்துறாப்பல் இருக்க. இது என்னையா பிரமாதம்? நாளைக்கு வந்து பாரு, அசந்து போயிடுவேன். எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு பொண்ணு, இது கூட செய்யலன்னா எப்படியா? ஆமா ஆமா, லிஸ்ட் எல்லாம் போட்டியா? முடிச்சுட்டேங்க. ஆமா, சாப்பிடறதுக்கு எத்தனை பேர் வருவாங்கன்னு நினைக்கிறேன்? ஏங்க, ஊர்ல உங்களுக்கு எல்லாரும் வேண்டியவங்க, ஒரு 500 பேருக்கு நாம தயார் பண்ணிட்டுங்களா? என்னையா நீ, எல்லாரும் வேண்டியவங்கிற
500 பேருக்கு தயார் பண்றாங்க. நம்ம ஊர் கணக்குப்படி 1000 சில்லற பேர் இருக்கறதா பஞ்சாயத்து போர்டுல போட்டுருக்காங்க. யாரால இருக்கறானே ஐயா? ராமையா. என்னக்கா? நான் போயிட்டு வரேன். எங்க போற? இனிமே இந்த வீட்டுல எனக்கு என்ன இருக்கு? நான் தான் அனாதை ஆயிட்டனே. கால் போன போக்குல எங்க வேணா போறேன். சரி சரி போயிட்டு வா. அடிக்கடி கடதாஸ் போடு. என்டாடே, கூட பிறந்தவகிட்ட பேசுற பேச்சாடா இது? புருஷன் தான் பூமியை பிடிக்காம போயிட்டாரேன்னு புள்ளைய வளர்த்தேன், அதுவும் புத்தி இல்லாம போயிடுச்சு. நீயாவது எனக்கு கடைசி வரைக்கும் ஒரு வாய் கஞ்சி ஊத்துவேன்னு நினைச்சேன். நீ என்ன போன்னு சொல்லிட்டல்ல, போறேன்டா போறேன். போறேன்னு குந்திக்கிட்ட ஏன் காய் இப்படி அநியாயம் பண்ற? நான் அவனை போ சொன்னேன், நீயா போறேன்னு சொன்ன, சரின்னுட்ட. இருன்னு ஒரு வார்த்தை சொன்னியாடா? இருன்னு சொல்லி இருந்தா மாட்டே மாட்டேன்னு ஆர்ப்பாட்டம் பண்ணிருப்பியே. நான் போன்னு சொன்னதுனால தானே இருக்கிறேன். உன் புத்தி தெரியாதா எனக்கு? விடிஞ்சா கல்யாணம் நடக்க போற வீட்டுல இருந்து போறேன்னு சொல்றிய, என்ன தைரியம் காவனுக்கு? சரி சரி போய் வேலையை பார்ப்போம். போ. ஆமா, இவர் சொல்லித்தான் நான் வேலையை பார்க்கணும். தவசு பிள்ள, யாராவது விட்டு பொட்டி கொண்டார சொல்லிய, யாராவது என்ன நீயே எடுத்துட்டு வா. என்னமா இதெல்லாம் போட்டுக்கிட்டு ராமையாவோட மகளா புகுந்த வீட்டுக்கு போனா நல்ல மருமகன் பேரெடுக்க முடியாதுப்பா. அதனாலதான் சாதாரண தெய்வானியா அங்க போறேன். அதுதான் எனக்கு நிம்மதி. அப்படிங்க பெரியா கரு, இன்னைக்கு நான் படுற வேதனை, உனக்கு ஒரு மக பிறந்த அவளுக்கு கல்யாணம் நடக்கிறப்ப உனக்கு ஏற்படக்கூடாதுமா, உனக்கு ஏற்படக்கூடாது. களிமுத்து கயமா, நேரமா அது புறப்படுமா? கருப்பா வண்டி ரெடியா? இன்றைக்கு ஓர் தீபமா சொல்ல
வாழ்வு கோலங்கள் வாழ்வு கோலங்கள் எனக்கு தாய் தகப்பன் தெய்வம் எல்லாம் அக்கா தான். உங்க அக்காவை பத்தி நீங்க ஒண்ணு சொல்ல வேண்டாம்.
எனக்கு எல்லாம் தெரியும். மணி 8 ஆக போகுது, டவுனுக்கு போகணும்னு சொன்னீங்கல்ல, எழுந்திருங்க. அண்ணி, உங்க தலையில நரைச்ச முடி. வீடு போங்குது, காடு வாங்குதுன்னு சொல்லுவாங்களே, அந்த கதை இதுல இருந்து தான் அம்மா ஆரம்பமாகுது. அக்கா, நான் டவுன் போயிட்டு வரேன். எதுக்கு? துபாய் போற விஷயமா? சில பேரை பார்க்க வேண்டியிருக்கு. கல்யாணம் ஆன பிறகுமா கடல் தாண்டி போற ஆசை விடல? அது ஆசை இல்லக்கா, என் லட்சியம். இவ்வளவு நாள் நீ கஷ்டப்பட்டு எனக்கு சோறு போடுறது போதும், என் பொண்டாட்டிக்குமா போடணும். ஏதாவது வாங்கிட்டு வரட்டுமா? ஒண்ணும் வேண்டாம், சீக்கிரம் வந்தா போதும். தாயம்மா, நான் உனக்கு சொல்லட்டுமா? நீங்க என்ன சொல்ல போறீங்கன்னு எனக்கு தெரியும். உனக்கு தெரியுங்கிறதுக்காக நான் சொல்லாம இருக்க போறதில்ல. கரு இல்லாத முட்டையும் கல்யாணமாகாத பொண்ணும் இருக்க கூடாதுன்னு பெரியவங்க சொல்லுவாங்க. இந்த மண்ணில பிறந்த பொண்ணுக்கு மறுகல்யாணம் ஏதுங்க? அதான் ஏற்கனவே நடந்து போச்ச.
பந்த கால நட்டு பத்து பேர் சாட்சி வச்சாதான் கல்யாணமா? இல்லைங்க, மனசுல நினைச்சாலே போதும். மீனா, மீனா. உங்ககிட்ட ஒரு சின்ன உதவி கேட்டுட்டு போலான்னு வந்தேன். ஒண்ணு இல்ல, இது தம்பி ரெண்டு நாள்ல துபாய்க்கு போறான், கை செலவுக்கு பணம் குறையுது. இத வச்சுட்டு ஒரு 100 ரூபாய் கொடுத்தேன்னா சீக்கிரம் திருப்பி கொடுத்துறேன். இந்த செயலை இவளை தவிர வேற யாரும் கட்ட முடியாதுன்னு ராணி சொல்லியிருக்கா. பெத்த தாயை தவிர வேற யாரு கட்டினாலும் கருகி போற மாதிரி கருண ஒரு செயலை வச்சிருந்தான்னு கதை சொல்லியிருக்காங்களே. கேட்டிருக்கியா? இதெல்லாம் நீ கேட்டிருந்த நீ எதுக்கு என்ன பெற்றுக்க போற? தாயமா, ஒரு செயல நீயே வச்சுக்கோ, கைமாத்த பணம் தர. உனக்கு எப்ப கிடைக்குதோ அப்ப திருப்பி கொடுத்தா போறோம். தம்பி, இத பிடிச்சுக்கோ. போடுங்கம்மா, போடுங்க, போடுங்க. இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கீழே விடுங்கம்மா, இன்னும் கொஞ்சம் கீழே கீழே இன்னும் கொஞ்சம் விடுங்கம்மா. தம்பி, கட்டி பிடிச்சுக்கோ, மெதுவா ஏறிவா. நீ பத்திரமா இல்லைங்கம்மா? இல்லம்மா. தம்பி, பார்த்து வரக்கூடாது? சும்மா வச்சிருந்த புடவை அடகு வச்சு பணம் வாங்கிட்டு வந்தேன், அது தொலைஞ்சு போச்சு. நான் பணத்துக்காக அழலிங்க, நான் யாருக்கும் ஒரு கெடுதலும் செய்யல, ஆனா எனக்கே இப்படி கஷ்டம் வருதுன்னு தான். என்கிட்ட கொஞ்சம் பணம் இருக்கு, இந்த கோவிலுக்கு வரவங்க தச்சனையா கொடுக்கறது. இத வச்சுக்க, எனக்கு இந்த துண்டும் கோவில் பிரசாதமும் போறோம். ஏண்டாப்பா ராமையா, என்ன ஞாபகம் இருக்கா? அழகா இருக்கணும்னு ஆட்டுக்கு கொம்பு செய்து விடுற, அது பதமா இருக்கான்னு பாக்க ஒன்னையே ஒரு நாள் குத்த போகுதுன்னு சொன்னனே, குத்திருச்சு பாத்தியா? கண்ணுக்கு கண்ணா வளர்த்த அப்பங்கிட்ட பொண்ணுக்கு எவ்வளவு பாசம். என்ன தேவானைக்கு என்கிட்ட பாசம் இல்லைன்னு சொல்றியா? பாசம் இருந்திருந்தா என் புருஷனுக்கு நீங்க ஒண்ணு புத்தி சொல்ல வேண்டாம்னு உங்ககிட்டே சொல்லுவாளா? 1000 தான் இருந்தாலும்
அப்படி சொன்னதுக்காக அவ அழுதுருக்கா உனக்கு தெரியுமா? சரி சரி போய் துண்ட கொண்டு வா. அழுதா? அவ எங்க அழுதா, எப்படி அழுதான்னு உனக்கு தெரியாது. நான் குடிக்க தண்ணி கேட்டேன், அவ கொண்டு வந்து கொடுத்தது உப்பு தண்ணி. அவ எங்கட அழுதா? செத்து போன கெளுத்தி மீன் மாதிரி நல்லா விரச்சுக்கிட்டுல இருந்தா. பாத்துக்க, குடிக்கிறதுக்கு தண்ணி கேட்டா உப்பு தண்ணிய கொடுத்துருக்கா. அவ பாசத்தை பத்தி என்கிட்ட பேசுற நீ. அவ கொடுத்தது உப்பு தண்ணி இல்லக்கா, அடுப்படியில போய் அழுதுருக்கா. அந்த கண்ணீரை தான் நான் குடிச்சிருக்கேன். ஆமாண்டாப்பா, ஒரு தமிழர் நிறைய கண்ணீர். என்னடா அது? தந்தி வந்திருக்கு. ஸ்டார்டிங் டேட் போஸ்ட்போன்ட், ஃபர்தர் இன்ஃபர்மேஷன் ஃபாலோஸ். அப்படின்னா? துபாய்க்கு புறப்படுற தேதியை தள்ளி போட்டாங்களா, பின்னால் தெரிவிக்கிறாங்களா? எல்லாம் ஏற்பாடு பண்ணதுக்கு அப்புறம் வேண்டாங்கிறாங்க. அதானே புரியல. எதுக்கும் நானே டவுனுக்கு போய் தெரிஞ்சிட்டு வரேன். அவனுக்கு வேலை தர்றேன்னு சொன்ன துபாய் பார்த்து எனக்கு ரொம்ப வேண்டியவர். விஷயத்த சொன்னதும் சரின்னு சொல்லிட்டாரு. இப்ப காளிமுத்துவை தவிர மத்த எல்லாரும் போயிட்டாங்க. ஆமா தாயம்மா, துபாய்க்கு போறத நான் தான் தடுத்தேன்னு அவனுக்கு தெரியக்கூடாது. தெரிஞ்ச ரொம்ப கோவப்படுவான். அந்த மரக்காயர் இருக்கிறாரு, அவர் இது மாதிரி ஆட்களை வெளியூருக்கு அனுப்பிச்சு பணம் சம்பாதிக்கிற ஆளு. நான் குறுக்க போய் நின்னா ஒரு மாதிரி பார்க்க ஆரம்பிச்சாரு. சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறான். எவ்வளவு தூரம் போகணும், எவ்வளவு திமிர் பத்தி அவனுக்கு இப்ப தெரிய போகுது. நான் கூட எவ்வளவு தூரம் சொல்லான்னு பார்த்தேன் நீ, ஆனா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அவ இப்ப மட்டும் இல்ல, சின்னத்துல இருந்து அப்படி. தாயம்மா, என்னப்பா இந்த நேரத்துல? இது உங்க பை தானே? ஆமா. எங்க கிடந்துச்சு? கிணத்தடியில கிடந்துச்சு. என் காசு, நல்ல காசு. இந்த 100 ரூபாய்க்காக எவ்வளவு பாடுபட்டிருப்பேன் தெரியுமா? என்னப்பா இப்ப நடுங்கற? ராத்திரி எல்லாம் ஜுரம், உடம்பெல்லாம் குளிருது. ஐயோ பா, இந்த மழையில போகாது. மழை நின்னதுக்கு அப்புறம் போல. தலை துடைச்சுக்கிட்டு படுத்துக்கும். தம்பி ரொம்ப நடுக்கமா இருக்கா? ஆமாம்மா, உடம்பெல்லாம் ரொம்ப குளிருது. என் பாய்ப்புல நடங்குது. சாக போற உன்னை காப்பாத்தேன் பாரு, எனக்கு நல்ல தண்டனை கொடுத்தேன். ஏண்டி நானா இங்க வந்தேன்? நீ வர சொல்லி தானே வந்தேன். இப்ப நல்ல மாதிரி நடிக்கிறியா? ராத்திரி என்கிட்ட பணத்தை வாங்கிருக்க, படுக்க வேற கொடுத்துருக்க, இப்ப தயார் பண்ணிட்டு இருந்தா என்ன நியாயம்? தாயம்மா என்ன நடந்துச்சு? தாயம்மா என்ன வர சொன்னா நான் வந்திருக்கேன், இப்ப தயார் பண்ணிட்டு இருந்தா நியாயமா இது? உன்னை பத்தி எனக்கு தெரியட்டா. ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு கடைசியில மனசுல கிடைக்க வந்துட்டியா? எவ்வளவு திமிரி உனக்கு! இவங்கிட்ட நான் பேச்சு எல்லாம் பஞ்சாயத்துல வச்சுக்கலாம். அதெல்லாம் முடியாதுப்பா, உன்னை தவிர வேற யார் சொல்லுக்கும் ஊரு கட்டுப்படாது. எனக்கு என்னமோ இந்த வழக்க என்ன தவிர வேற யாரையாவது வச்சு விசாரிக்கிறது தான் நல்லதுன்னு தோணுது. ஏன்னா நான் யார் பக்கம் திருப்பு சொன்னாலும் அது பொல்லாப்பாத்தா வரும். எனக்கும் தாயம்மாளுக்கும் ரொம்ப நாளா பழக்கம். இதுவரைக்கும் எவ்வளவோ பணம் கொடுத்துருக்கேன். சண்டை வந்த அன்னைக்கு கூட 100 ரூபாய் பணம் கொடுத்துருக்கேன். அது தேவையானக்கு தெரியும். வேணும்னா கேட்டுப்பாரு. ஏமா தெய்வானே, உனக்கு தெரியுமா?
அன்னிக்கிட்ட அவர் 100 ரூபாய் கொடுத்தத நான் பார்த்தேன். வேற ஆயுதம் எப்ப வந்தான்? நல்ல மழையில வந்தாரு, நேரெல்லாம் எனக்கு தெரியாது. அப்ப நீ என்ன செஞ்சுக்கிட்டு இருந்த? அன்னிக்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன். வேலாயுதம் இதுக்கு முன்ன வீட்டுக்கு வந்திருக்கானா? எனக்கு தெரியாது. அப்புறம்? அப்புறம் என்ன அப்புறம்? சப்பரம் தான். உனக்கு எல்லாம் விளாவறையா சொல்லணுமா? தாயம்மா, நீ என்ன சொல்ற? என்ன சொல்றதுங்க, காணாம போல என்னுடைய 100 ரூபாய் கொண்டு கொடுத்தான், வாங்கிக்கிட்டேன். ஜுரம் தலைவலி அப்படி இப்படின்னு என்னென்னமோ சொன்னான். நல்ல மழை வேற, போனா போட்டோன்னு படுக்க பாய் கொடுத்தேன். அதுக்கப்புறம் எங்கிட்டயே வம்பு பண்ண ஆரம்பிச்சுட்டான். இந்த வழக்குல நான் உதவி செய்யலாம்னு பாக்குறேன். அங்கே என்ன சொல்லியா? ஐயோ தாயம்மா, பாவம், என்னதான் இருந்தாலும் இப்படியா செய்ய? வேலாயுதத்துக்கும் தாயம்மாவுக்கும் சம்பந்தம் இருக்கிறது உண்மைதான். போன சனிக்கிழமை என் கண்ணால பார்த்தேன், மொட்டை கணத்துக்கு பக்கத்துல பட்ட பகல்ல ரெண்டு பேரும் ஒண்ணுமே இல்லாம கும்மாளம் போட்டாங்க. இந்த வழக்க விசாரிச்சதுல தாயம்மா தான் குற்றவாளின்னு முடிவாயிடுச்சு. அதனால தாயம்மா இந்த ஊர் எல்லையை விட்டே போகணும்னு நான் தீர்ப்பு சொல்றேன். முடியாது, செய்யல, அது கடவுளுக்கே தெரியும். சத்தம் போறதுனால பிரயோஜனம் இல்ல. ஒண்ணு, நீ இந்த ஊர் எல்லையை விட்டே போகணும், இல்ல 100 ரூபாய் அபராதத்தை பஞ்சாயத்துல கட்டிடணும். உயிருக்கு போராடினவனை காப்பாத்தினே, எனக்கு பேரு கெட்டவள, உங்களால என்ன செய்ய முடியுமோ செய்யுங்க. தாயம்மா என்ன பேச்சு பேசுற? ஏயா, உங்களுக்கு கொண்டாட்டி புள்ள கிடையாது. ஏன் நான் எப்படி வேணாலும் தீர்ப்பு சொல்லிடலாமா? பாருங்களா, அப்பதான் கட்டுல அதுக்கு ஒரு தண்டனை இருக்கு. என்ன தண்டனை? என்ன தண்டனை கொடுக்க போறீங்க? நான் நிரபராதி, என்ன தூக்கில போட்டாலும் நான் அபராதத்தை கட்ட மாட்டேன், கட்டவே மாட்டேன். இந்த மண்ணை விட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன். கடவுள் மேல சத்தியமா சொல்றேன், இந்த ஊரை விட்டு நான் எங்கேயுமே போக மாட்டேன். தீர்ப்பு, பெரிய தீர்ப்பு சொல்லிட்டாங்க. எனக்கா தீர்ப்பு சொன்னீங்க? எனக்கா சொன்னீங்க? முருகா, நான் யாருக்கு என்ன கெடுதல் செஞ்சேன்னு என்ன இப்படி சோதிக்கிறேன்? நான் நல்லவன்னு நீயாவது சொல்லக்கூடாதா? இந்த மாதிரி உயிரோட இருக்கணும், உயிரோடவா இருக்கணும். முருகா, முருகா, ஒதுக்கி வச்சிருக்காங்களே, எதுக்குமா இங்கெல்லாம் வர்ற? போமா, போயிடுமா. ஏன் தர்மகர்த்தா, கோவிலுக்குள்ள இன்னார்தான் வரணும், இன்னார்தான் வரக்கூடாதுன்னு ஏதாவது சட்டம் இருக்கா? நீ இவளுக்கு வக்காலத்து வாங்குவேன்னு எனக்கு முதல்லயே தெரியும். யோ தர்மகர்த்தா, முதல்ல நான் கேட்கறதுக்கு பதில் சொல்ல. முதல்ல நான் சொல்றத நீ கேளு. இனிமே இவளை கோயில்ல பார்த்த உன் சீட்டு கிழிஞ்சிடும். ஜாக்கிரத. வீட்டில் இருக்கும் தாயம்மா நடத்த கட்டம் பஞ்சாயத்தில் சொன்ன தீர்ப்பை மதிக்காதனால, ஊருக்கு கட்டுப்பட்ட அபராதத்தை கட்டாதனால இந்த சகப்பு விளக்கை இன்னையிலிருந்து கட்டுறதுன்னு பஞ்சாயத்தில் முடிவு பண்ணியிருக்கு. இந்த வீட்டு கதவை யாரு வேணாலும் கட்டலாம்.
எங்க அக்கா தேவடியானா இந்த ஊருக்குள்ள எவ பத்திரியில் பார்த்துடுறேன். பஞ்சாயத்துல எங்க அக்காவை பத்தி அப்படி சொன்னியா? சொல்லு சொல்லு, ஏன் பேசாம இருக்கேன் சொல்லு. புரியலையா? ஆமா உங்க அக்காவுக்கும் வேலை இதுக்கும் தொடர்பு இருக்க பஞ்சாயத்துல சொன்ன. உள்ளவோ உள்ளவோ போயிடு. ஏவண்டாவே, எங்க அக்காவை தேவையான சொல்லி இந்த தெருவில் வழக்கட்டது யாரு? மீசபல் சாம்பளம் யாரா இருந்தாலும் சரி வாங்கடா வாங்கடா. பொட்ட பசங்களா? டேய் வேலையிலும் இந்த விளக்கி செதற மாதிரி உன் தலையை செதற வைக்கல. என் பேரு காளிமுத்து இல்லை, எங்களா இருக்க வாடா வேலையிலும். முருகா முருகா. லே கருப்பா, மாடெல்லாம் கறந்தாச்சாடா? என்னம்மா இந்த கோலத்தை வந்துட்டு என்னம்மா? அப்பா அவங்க அக்காங்கிறதுனால நான் போய் சொல்ல முடியுமா? அப்பா என்னம்மா சொல்ற? எங்க அக்கா பத்தி அப்படி தப்பா சொல்லாத சொல்லாதன்னு அடிச்சாரு. உயிரை போனாலும் சரி நான் போய் சொல்ல மாட்டேன். உங்க அக்கா கெட்டவதான் ஊரே சொன்னதை சொல்லிட்டு நான் வீட்டை விட்டே வந்துட்டேன்ப்பா. தேவானே, தாயம்மா கெட்டவதான்னு சாட்சிகளை வச்சு தீர்ப்பு சொன்னாலும் இன்னைக்கு நேத்து இல்ல, எப்பவுமே அவ நல்லவதான். அது அவ மனசாட்சிக்கு தெரியும். ஆமாமா, ஆனா ரொம்ப மொழப்பா. இன்னொரு தடவை தாலி கட்டுமனை பத்தி கேவலமா பேசுன கொலையை பண்ணிடுவேன். என்ன காரியப்பா பண்ணிட்டீங்க? வேலாதுக்கு வந்தானா? இல்லைங்க, அவர் இங்க வரவே இல்லை. எங்க போயிருப்பான்? உன்னை வரம் இருந்து தவம் இருந்து வளர்த்தேன்னு இப்படி கொலைகாரன பாக்கிறதுக்கா? இந்த கொடுமை இல்ல, நான் எதுக்காக பாக்கணும்? என்ன வெட்டு, என்ன வெட்டுடா. டேய், நீ என்ன வெட்ட போறியா இல்ல நானே வெட்டிக்கட்டுமா சொல்லு சொல்லுடா.
எனக்கு சீட்டு கிழிஞ்சிருமா தாயம்மா, இந்த கோவிலுக்கு வந்தா எனக்கு சீட்டு கிழிஞ்சிருமா? ஏ தெய்வமே, இது உனக்கே நியாயமா? ஏழைங்க கஷ்டப்படுறத பார்த்து ஏன் பேசாம நிக்கிறேன்? நல்லவங்க கஷ்டப்படுறாங்களே, அதை நீ கேட்கவே மாட்டியா? என்னால உன்ன மாதிரி இருக்க முடியாதுப்பா. நான் போறேன், நான் போறேன். என் தாயம்மா இந்த கோவிலுக்குள்ள வரக்கூடாத, வேற யாரும் வரலாம். ஒருத்தனும் வரக்கூடாது. ஆசைக்காக ராத்திரி பகலுமா கஷ்டப்பட்டு நினைச்சான். எங்க இந்த சேலைய அவ கட்டிக்க முடியாத சந்தர்ப்பம் ஏற்பட்டு போயிடுவோம் நினைச்சு பயந்தேன். நான் கோவில் வேலையை உதறி தள்ளிட்டேன். நான் தாய்மாவை கல்யாணம் படிப்பறேன், நான் குடும்பத்தினாக போறேன். இதோ பார்த்தாலே, நான் தாய்மாவை கல்யாணம் படிப்பறேன், வரேன். எனக்கு ஒரு மயக்கம், உன்னை போல அழகு இந்த ஊர்ல வேற எவனுக்கு இருக்கு? Ah!
சொல்லுடா, சொல்லு, எல்லாரும் முன்னாடி சொல்லு, எங்க அக்காவுக்கு உனக்கு தொடர்பு இருக்குதா சொல்லுடா. அடிக்கலடா, அடிக்கலடா, உங்க அக்கா நல்லவ, அவ ஒரு தப்பு செய்யல. அநியாயமா, நான் தான் அவ மேல பழி சூப்பேன். தெய்வானே பார்க்கணும், உடனே போய் கூட்டிக்கிட்டு வா. நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன், நான் அவளை பார்க்கணும்டா, கூட்டிட்டு வாடா. அம்மா, அக்கா, அம்மா, அம்மா, என்ன ஏன் தாய்மா சிரிக்கிறேன்? என்ன சொல்ற? என்னங்க, நான் போறதுக்கு முன்னால பூவோடவோ பொட்டோடவோ சுமங்கலியா போறத நினைச்சு. யார் சொன்னது? உன்னை கல்யாணம் பண்ணிக்க நாள் நட்சத்திரம் பார்க்க வேண்டியதே இல்லை.
கலீர் கலீர்.